சந்தோஷம்னா ஆனந்தம். அதுதான் என் பேர். ஆனந்தம்.
மனசு வள்ளிக்கணவன் பேரே வழிபோக்கன், வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழியுதடி. ஆஹா கிளியே, ஊனும் உருகுதடி. போதும் போதும், அது ஒரு நொந்து போன வந்துகிட்டு இருக்கான், அவனை பாரு, நம்மளை விடு. பகவான், நீங்க என்னன்னா கேட்டீங்களோ அவ்வளவு கொண்டாந்து உங்களுக்கு தர்றா. நீங்க துண்ணுங்க, பாத்துக்கோ. பார், இதுல ஒண்ணு இல்ல, பகவான் இப்ப குடுக்கல, இப்ப குடுக்க போறாரு உங்களுக்கு. நீங்க சாப்பிட போறீங்க, நல்லா சாப்பிடணும், நீங்க இந்த போல சாப்பிடணும், சரிதா? பாருதான், எடுத்துக்கோ. டே பையா, இந்த காகிதத்தை துண்ணு துண்ணு சொல்றேன், துண்ணு நான் துண்றேன் அந்த காகிதத்தை பாருங்க, உங்களுக்கு கிர்னு குடுத்துக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க. அப்படி துண்ணா பையா, இப்படி துண்ண கூடாதா? தம்பி நீ கைட்டு சங்கிலே பாத்துக்கோங்க சாமி, இது என்ன சங்கிலி? தங்க சங்கிலி, தங்க சங்கிலி, தங்கத்தில் ஒண்ணும் சூது இல்ல. போடுறா, போடுறா பொட்டிக்குள்ள, பாருங்க, நேரா பாருங்க, பாத்துக்கோங்க, போடுறா, போடு போடு. என் தங்க சங்கிலி, தங்க சங்கிலிதான் வாட்டா மாறிடுச்சு. இது தங்க முட்டை உடுற வாத்து, போய் உருக்கி தங்கமா பண்ணி சங்கிலியா போட்டுக்கோ, இல்ல சோறாச்சுன்னு போயா. ஜனங்களே, இப்போ கீரிக்கும் பாம்புக்கும் கொல நடக்கிற சண்டை விட போறேன், பாருங்க. எல்லாம் கை தட்டுங்க. என்ன என் செயினை ஏமாத்தி வாங்கிட்டு இந்த மாத்த குடுத்துட்டாருங்க? ஏன் அலற, உனக்கு செயின் தானே வேணும்? ஆமாங்க, கூட வா. இப்போ பண்ண போற மந்திரம் ரொம்ப பெரிய மந்திரம். உண்மையா சங்கிலி பார்த்தா மாறிச்சா? இத்தனை அறிவாளிங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க பொய்யா, என் மந்திரத்தினால சங்கிலி வாட்டா மாறிச்சு. அப்ப ஏன் மந்திரத்தாலே சங்கிலி வந்துட போகுது? சிவமந்திரக்காளி பாரு, பாரு, நல்லா கவனிச்சு பாரு, கவனிச்சு பாரு. ஏன் வாய பழக்கிற? மந்திரம் கால் மதி முக்கால், புரியுதா? இந்தயா இதான் செயின், பார்த்த கொடு. இந்த மந்திரம் எல்லாம் இனிமேல் ஏமாறாரு. இப்படி நல்ல உள்ளம் படைச்ச நீங்க நெடுநாளைக்கு வாழும். யா, இனிமேலாவது ஊரை ஏக்காம
நல்லா வேலை செய்து போச்சுக்க சித்தனுக்கு சித்தன் மாதிரி வாழ்க வந்து சேர்ந்தான் பாரு மூஞ்ச பாரு மூஞ்ச மூடையை கட்டுங்கடா மூடையை கட்டுறது இருக்கட்டும் வாத்துக்கு வாடகை வாடகை இந்த வாத்து வந்த நேரம் இருந்தாண்டா என் குட்டு வெளியாகிட்டு போடா எங்க அப்பா நானே இனிமே நான் உனக்கு உதவியா இருக்க மாட்டேன் நாளையில இருந்து உனக்கு போட்டியா இதே தொழில் ஆரம்பிக்காட்ட என்னன்னு பாரு போட்டி ஆரம்பிக்கிற மூஞ்சி மோவர கட்டியோ நேத்து பிறந்த பய போட்டி பய போட்டி ஆரம்பிக்கிற இன்னைக்கு வருமானம் என்னாச்சு போதங்கச்சி வருமானம் ஆகுது மானம் தான் போச்சு அது ஏன் போச்சு இப்பதான் தெரியுது எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான்னு உனக்கு கூடவா அவ யாரு யாரோ விலாசம் தெரியாத பைய வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கும் போது போனி ஆவற நேரத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டான் அப்போ ஒண்ணு செய் ஏவா உன்னை கலாட்டா பண்றானோ அவனையே உனக்கு உதவியா வச்சுக்கிட்டான்னா அங்கதான் ஆபத்து உனக்கு ஒண்ணு தெரியாது சும்மா இருக்கிற மாட்டே திரட்டிக்கிட்டே இருக்கலாம் ஆனா முட்டை வர மாட்டத்தான் லேச தடவி கொடுக்கணும் அவன் தடவி கொடுத்தாலும் நிக்க மாட்டான் ஒண்ணுக்கும் அசைய மாட்டான் ஒரே முட்டா எகிறான் அவன் ஏன்னே மந்திரத்திலே மாங்கா வரவழிக்கிறிய அந்த மாதிரி அவனும் ஏதாவது செஞ்சுட்டா நான் இப்ப மந்திரத்துல மாங்கா வரவழிக்கிறதே இல்லையே வத்தல தானே வரவழிக்கிறேன் உனக்கு என்ன என்ன வாயாலே ஊறவழிச்சிடுற இந்த மகனே எப்படியோ நீ எல்லாரையும் பைத்தியக்காரனாக்குற நான் எல்லாரையும் முட்டாளாக்குற எப்படியோ நம்ம பொழைப்பு நடக்குது வெளியில சொல்லிடாதே வயித்துல மண்ணு விழ புதுவுல அடி விழுமா தெரியல வேஷத்தை கலைச்சிட்டு சோத்து தின்னுவா வா मरकटीक அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மணி வழக்கம் வரதான் உன் தங்க கலாவ கூட்டிட்டு நீ உள்ள போ ஹாய் ஜீவா நாலு பேர் முன்னால அவமானப்படுத்தணும்னா இங்க வந்த நடந்தத மறந்துடு அது என் வாழ்க்கையில ஒரு மின்னல் என் வாழ்க்கையில அந்த சம்பவம் ஒரு திருவ நட்சத்திரம் அத்தா 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 எனக்காக இல்லைன்னா இந்த குழந்தை முகத்தை கொஞ்சம் பாருங்க அத்தா நான் உன சொல்ற கேக்குறிய சொல்லுங்க நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன் எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு போயிடு அப்பா கிராமத்துல மானத்துக்கு தான் மரியாதை ஜீவா என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தியோட நான் சந்தோஷமா வாழ்றது உனக்கு பிடிக்கல உங்க சந்தோஷத்துக்கு எந்த இடஞ்சலும் இல்லாம உங்க வீட்டு கொல்ல பக்கத்துல இருக்க அதுக்காவது எனக்கு அனுமதி கொடுங்க அத்தா வேற வினையே வேண்டாம் அத்தா இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன என்னடா செய்ய சொல்றீங்க என்ன செய்ய சொல்றேன் கடல் இல்ல கடல் அதல உன் குழந்தைய வீசி எறிஞ்சிட்டு நீங்க விழுந்து சாவு போ அத்தா 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 விசில் அடிச்சு நான் எச்சரிக்கை பண்றேன் பயப்படாத போய் எடுத்துட்டு வாடா வேண்டாண்டா பாவம்டா பாவமா அது 100 கிராம் என்னடா வேலை மூஞ்ச பாரு போய் எடுறானா ஐயோ நான் இல்ல அதோ இதோ இவன் தான் தேட சொன்னா என்னை விட்டுடுங்களே நீயா நானா திருடல தோற அதோ ஓடறானே அவன் தான் திருட சொன்னா நீ பிடிபட்டதும் அவன் ஓடிட்டான் பத்தியா ஏய் கிட்ட காரியங்களுக்கு உதவி செய்றவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க நல்ல காரியத்துக்கு உதவி செய்றவங்க தான்
கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிப்பாங்க. சரி, உன் பேர் என்ன? நல்ல தம்பி. நல்ல தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சீவு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
ड्यूटी वीटी उड़ी मर्याद அல்லது உங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு நான் ஸ்டேஷனுக்கு போகவா? அங்க வேணங்க வேணங்க வேணங்க. அப்ப கூட தூக்கு. தூக்குடா. நானா? என்ன நானா? ஐயா, நான் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியிருக்கு. இந்த குழந்தை வச்சிட்டு நான் என்னங்க பண்ணுவேன்? ஆ வாரே வா நைனா. அப்புறம் ஏன்டா குழந்தை பெத்த? நான் எங்க பெத்த? இந்த புட்டி ஓதியோல பெத்த. ஏய், காதை குத்தாதடா, இது உன் குழந்தை தாண்டா. ஐயோ ஐயோ. சாமி, வாங்க 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 சாமி. நல்ல நெருக்கடியா நேர்ந்து வந்தீங்க. இது உங்க குழந்தை தானே? டேய் धर्म संगड़ा पंडा बच्चों के ना अब उसे पंडा यार उसे ये पाव में इंद्र करने बात ये माँ बीट ले आये रेंदा लों ये पड़िया नरंद कर रहे हाँ நாம என்ன கஷ்டப்பட்டாவது குழந்தையை காப்பாத்தணும். அதை எங்கயா விட்டுட்டு இந்த முடிவுக்கு வரலாமா? அந்த குழந்தை எந்த நிலையில எங்க இருக்கும்? குழந்தை, என் குழந்தை, குழந்தை. कवलपड़ा उन कुछ आंदवन अनुग्रह उ
பாத்தியா போமா ராம போ தெய்வமே குழந்தை 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 பின்ன 16 அடியா இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் குழந்தை குழந்தை இல்ல குழந்தையே நான் குழந்தையே நான் எங்க இருக்கு போலீஸ்காரையா இந்த குழந்தை எப்படியோ வண்டிக்குள்ள வந்துச்சுங்க இது யார் குழந்தைன்னு புரியல உனக்கு புரிய வேண்டாம் எனக்கு புரியும் துரை ஸ்கூலை விட்டு குழந்தை எடு தெரி கொடுக்க நீ போம்மா துரைய நான் கவனிச்சுக்கிறேன் குழந்தை ஏமச்ச அது என் கை உருத்தது குழந்தைக்கு சின்ன குழந்தை இல்ல அதுக்காக அது மெதுவா இருக்கிறது படுக்க வச்ச படுக்க வச்சியா அப்புறம் நீ ஏன் ஓடுற சிரிக்காத அது இல்ல என் கூடயே ஓடி வருதாலும் பாப்போம் அப்படின்ட்டு குழந்தை தானே ஓடி வரும் வரும் அதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அது திருக்கு தனி எனக்கு தெரியும் ஆமா உங்க உருவத்துல எத்தனை பேர் இருக்கீங்க ஏன் நீ பாக்குற இடத்துல நான் இருக்கிறேன்னா பொக்கு பொக்குன்னு வந்து நிக்கிறீங்களா அதுக்காக பார்த்தேன் ஏன் நிக்காது போலீஸ் இல்ல புக நுழையாத இடத்துல எல்லாம் போலீஸ் நுழையும் அப்போ இன்னைக்கு பூராவும் இங்கதான் இருப்பீங்க இன்னைக்கு போறேன் என்ன வாழ்நாள் பூராவும் இங்கே வட்டமிடுவேன் அப்ப லீவே கிடையாதா லீவ் இருக்கு ஆனா நான் எடுக்கிறது ஏன் அந்த நாளை பார்த்து குழந்தைய பார்சல் பண்ணலாம்னா கேட்காதே அதுதான் இங்க நடக்காது நான் யார் தெரியுமா சாதாரணமான காமாரிலே படே காம் படே காம் கடைசி தடவை சொல்றேன் ஜாக்கிரதையா நடந்துக்கோ பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் யார் பெத்த பிள்ளையோ மோகினி மோகினி ஆடு இன்னைக்குன்னு பார்த்த வராம இருந்துட்டாளே எனக்கே சமயத்துல கொலை பண்ணி கிடைக்கிறதில்ல உனக்கு பாலுக்கு நான் எங்க போக போறேன் ஐயோ இந்த மோகினியுடைய விலாசியால் தெரிஞ்சு வச்சு தொலைக்கிறியே பெத்தாதான் பிள்ளையா ஏய் இனிமே நான் தாண்டா உனக்கு அப்பேன் நம்மால வாழ முடியுமா இல்லையான்னு பாத்துருவோம் வாழ நினைத்தால் வாழுவோம் வழியாயில்லை அத்தரி குடுக்கே பாடுறான் நல்ல வேலை உண்மையை ஒத்துக்கிட்டான் இனிமே இவன் மாலை பிடிச்சுக்கிட்டு நம்ம சுத்த முடியாது நான் ஏகமா போமா ஆமா அவாடி ஜனங்களே இது என்ன மாங்கோட்டை மாங்கோட்டையில் என்ன கோட்டை காஞ்சி போன வத்தல் கோட்டை எல்லாம் மாங்கோட்டைய போட்டுதான் மரம் விளைவிப்பான் நான் வத்தல் கோட்டைய போட்டு மாங்கா மரம் வர போகுது பாருங்க பாருங்க மந்திரம் இல்லை மந்திரம் இல்லை ஜலத்தில் இல்லை அல்லாஹ் பகவான் செயல் பகவான் செயல் உடனே பகவான் கிட்ட பார் கொண்டாட போற பார் இதுல என்ன ஆயிருக்கு ஒண்ணும் இல்லை இதுல பார் என்ன ஆயிருக்கு ஒண்ணுமில்லை இதுல என்ன ஆயிருக்கு ஒண்ணுமில்லை எல்லாம் பாத்துக்கோங்க பாத்தாச்சி ஒண்ணு தப்பு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது பாத்துக்கோங்க வர்றேன் இத பார் ஏ ஜக்கம்மா ஏ ஜக்கம்மா வா வா ஜக்கம்மா நல்லா
உங்களுக்கு சும்மா காமிக்க வரல. இல்ல இல்ல, உங்களுக்கும் வயிறு இருக்கு. வயிறு இருக்கு, விலா விலைக்கு பசிக்குது. பசிக்குது, அதனால உங்க கையில இருக்கிற கால்லாம் அரைக்கா உரணா எல்லாத்தையும் இங்க போட்டுட்டு போயிடும். நம்பருக்கு கொடுங்க, போடாம போவாதீங்க. பாவம் பாவம், போடுங்க போடுங்க போடுங்க, எல்லாம் போடுங்க, இருக்கிறதெல்லாம் போடுங்க. வேணும் நிறைய. நல்ல வேலை, இப்ப வண்டிய ஆரம்பத்திலே வந்திருந்தா இந்த சில்லறை இங்க சேர்ந்திருக்காதப்பா. நான் யார்கிட்டையும் எப்பவும் எதையும் கேட்கறதே கிடையாது. முதல் முறையா உங்ககிட்ட உதவி கேட்கிறேன். ஆனா எனக்காக இல்ல, இந்த குழந்தைக்கா. மாட்டினியா, இந்த பாரு, தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த குழந்தை படுத்து பொருள் அளவுக்கு ஒரு சின்ன இடமா இருந்தாலும் போதும். இந்த உதவி செய்வியா? செய்வேன். ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னது? இந்த தொழில் ரகசியத்தை எங்கேயும் வெளியே விடக்கூடாது. என் குட்டை உடைச்சு விடக்கூடாது. சரி, நான் யார் ரகசியத்தையும் யார்கிட்டையும் சொல்றதே கிடையாது. நேற்றுக்கு சொன்னதெல்லாம் விளையாட்டுக்குத்தான். அப்போ குழந்தைக்கு என்ன? உனக்கே ஒரு பங்களா தர்றேன், அதுல உருள். உன் பேர் என்ன? ஆனந்த. ஆனந்தமான பெயரப்பா. உன் பேரு? என் பேர் கபாலி. ஆனந்த குழந்தை யாரும் குழந்தையா? இப்ப என் குழந்தை மாதிரி தான். அப்போ உன் குழந்தை ரகசியத்தை வெளியே சொல்லலவா? வா. என்ன ஆனந்தா? இதான் நான் சொன்ன பங்களா, எப்படி இருக்கு? நீ வேடிக்கை சொன்னாலும் என்னை பொறுத்த மட்டும் இது பெரிய பங்களா தான். குழந்தை வளர்க்கறதுக்கு இந்த இடம் போதுமில்ல. குழந்தை என்ன, ஒரு பெரிய குடும்பமே நடத்தலாமே. என்ன விட்டுட்டா? இது யார் என்ன? உனக்கு தெரியுமா? இது இதுவா? இதுதான் என் தங்கச்சி. தங்க அச்சல ஊத்துனது மோகினின்னு பேரு. இது யாருன்னு தெரியுமா? பேரு ஆனன். அன்னைக்கு சொன்னேன் என் எதிரின்னு. எதிரி எங்க? பக்கத்துல கொண்டு வந்து குடி வைக்கிறியா? அப்படிதான். எதிரின்னா எப்பவுமே எதிர்க்காவே இருக்கணும். ஆனந்தம் இருக்கானே, ரொம்ப நல்லவன். ஏன் எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். நீ இந்த வீட்டை பெருக்கி இறுக்கி கொஞ்சம் சுத்தம் பண்ணு, நான் வர்றேன். ஏன் இப்படி பாக்குற? வர வேண்டிய இடத்து வந்துட்டே. ஆனா என்ன அண்ணா, நீ வண்டி கட்டி இருப்பேன்னு நினைச்ச. நான் மட்டும் என்ன நினைச்சேன்? சரி, எப்படியோ ஜோடி சேர்ந்தாச்சு. யார் அந்த ஜோடி? அங்க எங்க பாக்குற? இந்த பக்கம் பாரு. அட, இங்க பாரு சொன்னா. எங்க? இங்கதான். நான் கேட்டது குழந்தையோட அம்மாவை பத்தி. யாருக்கு தெரியும்? குழந்தைய பத்தி கேளு, சொல்றேன். சொல்லு. அது பெரிய கதை. கோவில்ல வச்ச குழந்தை காணாம போச்சா? சரி, உன் புருஷன் பேர் என்னம்மா? குட் மார்னிங். ஹலோ சேகர், வாங்க வாங்க உட்காருங்க. எங்க இவ்வளவு தூரம்? ஒண்ணும் இல்ல, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, பார்த்துட்டு போறேன். கொஞ்சம் இருங்க, ஒரு கம்ப்ளைண்ட். அதை முடிச்ச? ஆமாமா, முதல்ல அதை முடிச்சிடுங்க. சொல்லுமா, உன் புருஷன் யாரு? ஏமா, பேரை சொல்றதுக்கு தயக்கமா இருக்கா? அப்ப விலாசத்தையாவது சொல்லு. என்னம்மா பேசாம இருக்கிற? காணா போன குழந்தைக்கு அப்பா இருக்காருல்ல? இருக்காரு. அவர் யார், எங்கிருக்காரு, இந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவரை நான் அடிக்கடி சந்திச்சிருக்கேங்க, அவ்வளவுதான். இவ்வளவு விவரம் தெரிஞ்ச நீ இந்த நிலைமைக்கு எப்படி ஆளான? அதுதாங்க வேடிக்கை. கள்ளம் கபடம் இல்லாத கிராம வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்த என்ன அவர் சந்திச்சார். எனக்கு இனிப்பு பலகாரங்கள் வாங்கி கொடுத்தார். என்ன கார்ல கூட்டிக்கிட்டு போனார். அதுல நான் மயங்கிட்டேன். கார் சவாரியையும் இனிப்பு பலகாரத்தையும் வச்சுதான் என் கற்பை அவர் எடை போட்டாருங்கிறது எனக்கு அப்புறம்தாங்க தெரிஞ்சது. பாவம், உன் மேல நான் ரொம்ப. உன் குழந்தை எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுக்க முயற்சி செய்ய. போயிட்டு வாமா. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. மிஸ்டர் சேகர், அந்த பொண்ணோட நிலைமையை பாத்தீங்களா? ஐயோ பாவம்,
அவ என்ன செய்வா? சமூகம் ரொம்ப கெட்டு போச்சு. இதோ பாருங்க, சீக்கிரம் நீங்க கல்யாணம் செய்துக்கல, அப்புறம் உங்களை கட்டாயப்படுத்தி யார் கழுத்துலயாவது நானே தாலி கட்ட வச்சிருவேன். ஆமா, ஏதேவி நீங்க பேசுறத பார்த்தா எனக்காக ஒரு பெண்ண நீங்க ரெடியா பார்த்து வச்சிருக்கீங்க போல இருக்கே. ஓஹோ, அதுலயே லாவமுடைய பாக்குறீங்களா? அய்யோ என் மூர்த்தியாவது பாரு. கடவுளே, அட ஆண்டவரே, நீ கொடுத்தாலும் கொடுத்த அதான குழந்தை கொடுக்கூடாதான். இன்னும் கொஞ்ச நேரம் போனா அது என்ன அழைக்கும் போல இருக்கு. மகனே, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் உங்க அண்ணனுக்கு யாரு குருநாதன். வேற யாரு? நீதான். உங்க அண்ணன் டூப் மந்திரவாதி, நீ நெஜ மந்திரவாதி. உன் மந்திரத்துல முதல்ல நான் மயங்கினேன், இப்ப குழந்தை மயங்கிடுச்சு. நீ வெறும் மோகினி இல்ல, மயக்கிற மோகினி. இல்ல, மயங்கின மோகினி. அப்போ என் முகம் அவ்வளவு மோசமா? அவ்வளவு அழகா இருக்கு. முகம் மட்டுமா, மனசு கூடத்தா அழகா இருக்கு. மயங்காம வேற என்ன செய்யறது மோகினி? என்ன சொல்ற? நீ சொல்றது என் மனசுல படலன்னு சொல்றேன். ஐயோ ஐயோ, இது கூட புரியல. அம்மா, இது எதுக்கு தெரியல. தந்தைக்கு பட்டா காசு கிடைக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதான் கஷ்டம், உழைக்கணும். ஆமா, நான் நல்லா உழைக்கணும், அதனால இந்த குழந்தை பிழைக்கணும். நல்ல வேலை ஒண்ணு இருக்கு, ஆனா உனக்கு பிடிக்காது. என்னது? திருடுறது. இன்னொன்னு இருக்கு, அத சொன்னா உனக்கு பிடிக்காத. சொல்ல. ஜெயில். ஏதாவது நல்ல வேலையை சொல்லுனே, சும்மா விளையாடுற. தூர் எடுக்கிறது, தூர். தங்கிச்சி, சத்தம் காதுல கேட்டுச்சா? தூர் எடுக்கிறவன் ஏன்? ஏன் ஆனந்தா, இந்த தூர் எடுக்கிற வேலை நீ செஞ்சா என்ன? நீ நினைக்கிறபடி நல்ல உழைப்பு, நல்ல லாபம். அது சரி, அதுக்கு முதல் வேணுமே. ஏன்? இந்த வாளி கயிறு இதெல்லாம் வாங்க வேண்டாம். அதுக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவர் 5 ரூபாய் ஆகும். இவர் என்ன வருது? அட, நீ சொல்றத பார்த்தா உங்ககிட்ட பணம் இருக்கு போல இருக்க. ஓகேவா, தாத்தா கிட்ட பொடி இல்லாம இருக்கலாம், பொம்பளை கிட்ட துட்டு இல்லாம இருக்கவே இருக்காது. வச்சிருக்கியா? ₹3 அப்ப உங்க அண்ணன் கிட்ட ₹2 கேட்டு வாங்கிக்கலாம். கொஞ்சம் உட
உடம்பு பூரா பணமாவே இருக்க. அம்மா நீயே ஒரு பணம் காய்க்கிற மரம் தானோ. நீ ஆசைப்பட்டா பணம் என்ன என்கிட்ட இருந்து பவுனே கிடைக்கும். அப்படியா? சுத்தமா அடிப்பியா? ஒரு சொட்டு தண்ணியும் ஒரு கொட்டாங்குச்சி அழுக்கா இருந்தா சுட்டு வேண்டாம். நீ செய்யறியே இல்லையே, நீ சொன்னதுல பாதி கிணறு சுத்தமானது மாதிரி சொல்ல பாக்கமாவா. கூலி நீ கேக்குறத குடுக்கறேன். இப்படிதான் சொல்றாங்க முதல்ல, அப்புறம் குடுக்க மாட்டாங்கறாங்கயா. பாப்பா புரியுதுங்களா? நிச்சயமா வா. கேக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. டபர் ஆனாவ காணாவ மாத்து. அப்படி என்ன உனக்கு தெரியாது? கண்ணா இனிக்குதா? இனிச்சுத்தானே தீரணும். இதுக்காகத்தானே இந்த அண்ணன் தங்கச்சி வேஷம் எல்லாம். எங்க அது கலைஞ்சு போயிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. அந்த முட்டாள் சேகருக்கு உண்மையில முகம் இருக்கிற வரைக்கும் கட்டாய நம்ம வேஷம் கலையாது. இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இந்த நாடகம்? சேகருடைய சொத்தெல்லாம் எப்ப உன் பேருக்கு மாறுதோ அப்பவே நம்ம நாடகத்துல சீனும் மாறும். ஆனாலும் ஆசைக்கு நீ அழகுராஜா நீங்க இருக்கும் போது உங்க கண்ணு முன்னால இன்னொருத்தரோட காதல் மொழி பேசும்போது எனக்கு உயிரே போகுது. என்ன செய்யறது? ஏமாற்றத்தை தானே உலகம் விரும்புறது. கலா நமக்கு வேண்டியது ஆஸ்தி, அதை பிடிப்போம். அது வரைக்கும் நடிப்போம்டா. முகமூடிய எடுத்த உடனே குட்டு வெளிச்சமாகி போச்சு. இப்படிதான் நம்ம நாட்டுல ரொம்ப பேர் முகமூடி போட்டுக்கிட்டு தெரியறான். அது தெரியாதபடி அவன் புலி சிங்கன்னு சொல்லிக்கிட்டு பூமாலை போட்டு போயிருந்துகிட்டு இருக்கிறோம். என்னாக்காடி என்ன இந்த ஏரோப்ளேன் என்ன விட? இதா இது நாலனாதான். அது இருக்கட்டான். இத கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? தெரியாதே. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணா. அமெரிக்காவில ரைட் சகோதரன் இருந்தாங்க. ஒருத்தர் பேரு வில்ஃபர்ட் ரைட், இன்னொருத்தர் பேர் ஆல்ஃபர்ட் ரைட். எங்க சொல்லு? வில்ஃபர்ட் ரைட், ஆல்ஃபர்ட் ரைட். விளையாட்டு சாமான் வாங்கும் போது அதோட விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஓடு, நல்லா படிக்கணும். ஓடுங்க 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 ஓடு. வரணும் 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 வரணும். ஊதாங்கோல் ஒண்ணு கூட. ஊதாங்கோல்? ஏன் ஏன் சிரிக்கிற? அதாவது இது வேறு ஊதாங்குழல் அல்ல. ஊதாங்குழல்னா ஊதாத குழல்னு அர்த்தம். ஊது குழல். சரி, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அதாவது வண்ணாச்சு பூச்சி. அதுதான் இல்ல, வண்ணத்து பூச்சி. வண்ணம்னா கலர், பல கலர் இது உடம்புல இருக்கிறதுனால வண்ணத்து பூச்சின்னு சொல்லுவாங்க. பெரிய பட்டதாரி இலக்கணத்தை என்கிட்ட புட்டு புட்டு வைக்கிறீ. பட்டதாரியும் இல்ல, நான் படிக்கவும் இல்ல. ஒரு வாத்தியார் வீட்டுல குடியிருந்தேன். அவர் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு. அதுங்க மண்டையில ஏறல, எல்லாம் என் மண்டையில வந்து ஏறி போச்சு. அது எங்கிட்ட கொண்டு வந்து இறக்குறிய? நான் யாரு தெரியுமா? தெரியுமே, மந்திரவாதி. மந்திரவாதி? ஆமா. மந்திரவாதி என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன ஒரு சாமான் இல்லாம செஞ்சு போடுவேன் நினைச்சா? அட ஏன் நீ செய்ய போற? சாயந்தரம் இதுல ஒரு சாமான் இல்லாம பசங்க அள்ளிட்டு போறான். வியாபாரம் கெடுது. நீ போ. வந்த வேலை முடிஞ்சது. மந்திரவாதி மிஸ்ல எடுத்து ஓடுறாரு. ஜோ இல்லையா? ஜோ 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 நிஜமா எடுக்கல. இல்ல சரி போ. இப்ப ஊதுனிய, இப்ப ஊதுனிய, இப்ப ஊதுனிய. ஓஹோ, வாயால சவுண்ட் குடுத்தா. நீ மந்திரவாதி செய்தாலும் செய்ய போ. செல்வம் ராசா, இனிமே உனக்கு ஒரு குறையில. இதெல்லாம் என் சொந்த தயாரிப்பு. எப்படி நல்லா இருக்குல்ல?
இனிமே நல்லா நிம்மதியா தூங்கலானே. அதா அதா நல்லா தூங்க. ஏன்னா பசிக்கும் போது இத பாரு, மேல கை நீட்டு அப்படியே தம்மாள்னு ஓடி வரும். அது என்ன, உங்க அண்ணன் விக்கல்ல விசில் அடிக்கிறாரு, ஏதாவது புது வித்தை கத்துக்கிட்டு வந்திருக்கிறாரா? இந்த உலகத்துல இவர் புதுசா கத்துக்கிறதுக்கு வேற என்ன பாக்கி இருக்கு? பைக்குள்ள பாருங்க. என்னது இங்க விசில்? இது எப்படி பைக்குள்ள போச்சு? ஏதாவது புரிஞ்சுதா? முழிக்கிறீங்களே, முழுங்கிட்டார். ஐயோ, இதுவரைக்கும் உண்மைதானே முழுங்கிட்டு இருந்தாரு, இது எப்படி முழுகுவாரு? இப்ப எப்படியாவது எடுக்கணுமே. எப்படி முடியாத, எப்படி எடுக்கிறது? அண்ணன் உட்கார போய் பாரு. உட்கார். உனக்கு வேணும் சொன்னா கேக்குறியா? சும்மா இருக்கிறதுல எப்ப பார்த்தாலே வாய தோற. பாத்தீங்களா, வீசல் உள்ளே இருக்கட்டும் சொல்றாரு. அது எடுத்துடணும். அப்புறம் இந்த உலகத்துல வேற யார் போய் சொல்றது? ஆமா, விடாதீங்க. இன்னும் கொஞ்சம் வாய் தர போய். ஐயோ, இன்னும் கொஞ்சம் ஏன் கபாடி இதைத்தான் திக்கிறதா? சும்மா இதான் போய் தின்பனா? பையன் கிடைச்சு பதினாறாவது நாளாவது அவனுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னிய. அவனுக்கு என் கையால ஒரு சன்மானம் பண்ணணுமே, கையில காசு இல்ல, இத எடுத்த. ஆமா, இத நீ எடுத்தியா இல்ல திருடனியா? எடுக்கிறதோ திருடுறதோ என்ன பொறுத்த அளவுக்கு ரெண்டும் ஒண்ணுதான். எடுத்த மடையன் பார்த்துட்டான், லக்குன்னு உள்ள போட்டுக்கிட்டேன், உள்ளாக்குல போய் மாட்டிக்கிட்டேன். அண்ணே, உன்னை விட்டு இந்த திருட்டு பழக்கம் போகாது போல இருக்க. சும்மா அது குழந்தையில இருந்தே ரத்தத்துல ஊறிடுச்சு. ஒரு நாள் அந்த தொழில் செய்யலன்னா ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு. போய் போய் இதைய திருடணும். அது சொல்லு, விசில் திருடுனது கேவலம் தான். விசில் என்ன, நாளைக்கு பார் வெள்ளி கிண்டிய கொண்டாடுற பார். கபாலி, நான் வெறுக்கிற காரியங்கள இந்த திருட்டு ஒண்ணு. சரி, உனக்கு தெரிஞ்ச அந்த வேலை நான் இனிமே செய்யல. குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு நீ வச்சுட்டிய, அதுக்காக தான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்க. என்ன பேர் வைக்கலாம்? எனக்கு தெரிஞ்சா உன்னையும் யோசனை தோணுது. என்னது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சீட்டில் எழுதி குலுக்கி போடுவோம், குழந்தையே எடுக்கட்டும், எந்த பேர் வருதோ அந்த பேரை வைப்போம். நீ எப்படி வைக்கீங்களோ எனக்கு தெரியாது. இந்த குழந்தை என் கண்ணுக்கு சமம், கண்ண போல வளர்க்க போறேன். அதனால கண்ணான ஒரு பேர் வைக்கணும். இருங்க இருங்க, கண்ணுக்கு சமம், கண்ணை போல கண்ணான பேரு. மொழியோ அது கிளை மொழியோ, வெள்ளை மனமோ அந்த
மனசு சுத்தமா இருக்கோ அவன் மனசுல ஆண்டவன் குடி இருக்கிறதாக அர்த்தம்.
அதுக்கு என்ன செய்யறது? கிணறு சுத்தமாகணும்னா என்ன செய்யற? கட்ட தண்ணி இறைக்கணும். அதே போல சமுதாயம் சுத்தமா இருக்கணும்னா கட்ட பசங்களை உதைக்கணும். உரப்பமா உரப்பம். ஆஹா டேய் உரைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு. ஓடியா 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 எல்லாம் ஓடியா. நான் சொல்றத கேட்டு நடந்து மேக்கும் ராணி மாதிரி வச்சிருப்பேன். சொல்றத கேட்க மாட்டேன். பாவி விடல. ஓடி போ குண்டு. என்ன சொல்ற? சொல்லு. उंगी இங்க பாத்தீங்களா ஒரு பட்டாளமே வச்சிருக்கேன் எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு தரேன் வரீங்களாமா வாங்க வாங்க டேய் வாங்கடா 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 தங்கச்சி வா 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 இதுதான் இந்த ஆண்டியோட மடம் என்ன ஆண்டி மடம்னா ஆச்சரியமா இருக்குதா அல்ல அல்ல இல்லறத்துல இருந்துகிட்டே துறவரத்தை தேடுறவங்க வெள்ள வேட்டி கட்டின வேதாந்திங்க அவங்க லிஸ்ட்ல அடியேனும் ஒருத்தன் அடியே பரிசுல் தாண்டாத வத்தினியே குழந்தை காணாம போனது மட்டுமில்லை ஒரு பாவியினால என் மானமே பறிபோக இருந்தது அந்த நேரத்துல இவர் கடவுளா வந்து என்னை காப்பாத்தினார் தப்பு தப்பு கடவுளாகவோ கடவுள் மாதிரியாகவோ வர்றதுக்கு இந்த மனிதனுக்கு என்னமா யோக்கியதை இருக்கு நான் மனுஷனா வந்துதான் உனக்கு உதவி செய்தேன் காப்பாத்தினதா விளம்பரப்படுத்தாது ஏன்னா என்னுடைய கடமை உணர்ச்சி அடிபட்டு போய் விளம்பரம் தான் முன்ன வந்து நிற்கும் to see
வருவாயிதழெடுத்து பிள்ளை மலர்ச்சிரிப்பில் பிள்ளை வருவா திங்கள் முகமெடுத்து செவ்வாயிதழெடுத்து பிள்ளை மலர்ச்சிரிப்பில் பிள்ளை வருவான் தத்துவம் நடை நடக்க தண்டை குரல் கொடுக்க சித்தம் குளிர வைக்க முத்தம் தருவான் செல்ல கிளியே மெல்ல பேசு தென்றல் காற்றே மெல்ல வீசு என்னென்னமோ பேசணும்னு ஆசையா வந்தா பொழுது விடிஞ்சதும் பேசிக்கிட்டா போகுது குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நீ நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வர சரியா சொன்னேன் கண்ணை என் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப மாறிட்டேன் பாசம் பாசம்னு சொல்றாங்களே அது என்னங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சது இந்த குழந்தையின் மேல் உண்டான பாசத்தினால நான் ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசை ஏற்பட்டுடுச்சு மோகினி எனக்கு ஆசை ஏற்பட்டுடுச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க நான் தான் அப்பா ஆயிட்டேனே நீ அப்பா ஆயிட்ட மட்டும் போதுமா அம்மா வேண்டாமா எனக்கு அந்த இடத்தை தரக்கூடாத தர வேண்டியதுதான் எப்பா எப்ப நீ என்ன கட்டிக்க போற கொஞ்ச நாள் போட்டு அது வரைக்கும் குழந்தைய வளர்க்கறதுக்காக என் சொந்த சுகத்தை கொஞ்ச நாள் ஒத்தி போட முடிவு பண்ணிருக்கேன் புரியுது என்னை கட்டிக்கிட்டா கண்ணனை வளர்க்கறதுக்கு இடைஞ்சலா இருப்பேன்னு நீ கணக்கு போடுற ஆமா அப்போ கண்ண மேலே எனக்கு பிரியம் இல்லைன்னு நீ நினைக்கிறியா இருக்கிற பிரியம் எங்க போயிடுமோன்னு பயப்படுறேன் எப்படி உள்ளத உள்ளபடியே சொல்லட்டுமா சொல்லித்தானே ஆகணும் நான் உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு குழந்தை வேணுங்கிற ஆசை வரும்ல ஏ அப்படி ஒரு ஆசை வரக்கூடாத அது தப்பா சேச்சே தப்புன்னு யார் சொன்னா உனக்கு குழந்தை பிறந்துட்டா இந்த குழந்தையின் கதி என்ன ஆகுமோன்னு தான் யோசிக்கிறேன் இனிமே உன்னை நம்ப வைக்க முடியாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் சொல்றத கேளு இந்த உலகத்துல தானா பிழைக்க முடியுங்கிற தைரியத்தை என் கண்ணனுக்கு உண்டாக்கிட்டு உன்னை நான் தாராளமா கட்டிக்கிறேன் கொஞ்சம் பொறுத்துக்கேன் கொஞ்சம் என்ன எத்தனை வருஷம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன் நீ என்னை கட்டிக்கிட்டாலும் சரி இல்லைன்னாலும் சரி நீதான் என் புருஷன் நான் தான் உன் பொஞ்சாதி மோகினி மோகினி ஏய் கண்ணா அவ அழுதுகிட்டு போறடா போட்டு அவ சிரிப்ப விட உன் சிரிப்பு தாண்டா எனக்கு முக்கியம் வயசான காலத்தை தான் மகன் அப்பனுக்கு சம்பாதிச்சு போடணும் நீ இப்பவே சம்பாதிக்கிறேன் சொல்றாடு நீதான் சொன்னிய என்ன சொன்ன திருவிட கூடாது பேய் சொல்ல கூடாது திக்க எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லல ஆமா நான் ஏதோ ஒரு வேலை செய்ய போறேன்
நல்லா சொன்னா சரி வர்றா ஆனந்தா வரண்டா கண்ணா எனக்கு குடுக்கற பழக்கமே இல்லையே, குடுக்கறதா என்னடா பண்ணுவேன்? ஆசீர்வாதம் பண்றான். யாரு பெத்த பிள்ளையோ, பட்டு குஸ்தாலி. பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. உயர்ந்தவர் யாரு? ஆமாம், பாரதியார். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி.
தங்கச்சி, உன் எண்ணத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஆனா உன் கையில இருந்து தவறது சின்ன குழந்தை தானே? அண்ணா, அந்த சின்ன குழந்தை இப்ப இவ்வளவு பெரிய பையனா இருப்பான்ல, அத நினைச்சு பார்த்து. உன் பேர் என்ன கண்ணா? அதான் நீயே சொல்லிட்டியே. என்ன? கண்ணன். ஆஹா ஆஹா, எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ, ஒவ்வொரு வார்த்தையும் தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிறானே. உனக்கு அம்மா இருக்காண்டா? அம்மாவா அப்படின்னா யாரு? ஒண்ணு புரியலையே. ஆறாவே ஆண்டவன்னா யாருன்னு குழந்தைங்க கேட்டாலும் அர்த்தம் உண்டு. இவன் அம்மாவே யாருன்னு கேக்குறானே. ஏண்டா தம்பி, உனக்கு அம்மாவை தெரியாது? அப்போ உனக்கு அம்மா கிடையாதா? அம்மாவுக்கு அம்மாவாவது உண்டாடா? ஆனா ஒரு தாத்தா இவன் யாராவன், எதுக்கு எடுத்தாலும் புரும் புரும் மாட்டுக்கார மாதிரி. அண்ணா ஒருவேளை இதம்மா விசாரிப்போம். ஏண்டா தம்பி, அப்ப உனக்கு வேற யாருதான் இருக்கிறா? அப்பா பேரு முடியாது. இதோ இருக்கப்பா, இத கூட நான் வித்துருவேன். இந்த இது என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேனா? இன்னொருத்தருக்கு வீணா சொல்ல கொடுப்பான? ஓஹோ, இன்னொருத்தர் ஆயிட்டேனா? சரி, நான் இங்க வந்ததே தப்பு. வந்தது சரிதான், போறதுதான் தப்பு. போதும் போதும், பேச்சுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. யாரோ பாப்பாங்க, கைய விடு. அடேப்பா, உனக்கு எவ்வளவு பயம் இருக்கு? எனக்கு அப்படித்தான் இருக்கும். ஐயா, பொம்பளைங்க பயத்துக்கும் ஆம்பளைங்க பயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது பரம்பரை பயம். பயப்படாத, நான் நெருங்கிடுச்சு, நானும் நெருங்கத்தான் போறேன். கண்ணா வாடா. கண்ணா, யாருப்பா? கண்ணா, நீ என்னடா கேக்குற? அட, அம்மானா யாருப்பா? வந்து அம்மா அம்மா தான் கேக்குறேன். இதுக்கு தான் போய் சொன்னேன், என் கழுத்துல மூணு முடிச்ச போட்டிருந்தா புள்ளை இப்படி அடிச்சு கேப்பானா? ஆரம்பத்திலிருந்தே பழக்கத்தை கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு அம்மா யாருன்னு கேப்பானா? ஐயா, இந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்துகிறியா? இந்த பொம்பளைங்களே இப்படித்தான்ப்பா. நான் கடித்து விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அம்மானா யாருப்பா? கடவுள். கடவுள்னா? அம்மா. அம்மா அப்பா ரெண்டு பேரும் யார் பெரியவங்க? அம்மா தான் பெரியவங்க. ஏன் அப்படி? கஷ்டப்பட்டு பெத்ததும் அம்மா, சுகமா சொல்லிக்கிறது அப்பா, அதனால அம்மா தான் பெரியவங்க. அப்ப என்ன பத்த அம்மா யாரு? ஊருக்கு போயிருக்காங்கடா. அவங்க எப்ப வருவாங்க? வருவாங்கடா. எப்ப வருவாங்க? ஊருக்கு மாட்டாம் போறது. ஏய் சைக்கிளா? அதே ஒரு ஆள் வேலை. ஏய், இது மாதிரி நெஜ சைக்கிள் பாத்துக்க? நிச்சயம் ஆயிட்டா உனக்கு. இப்ப ஆயிட்டா கவலைப்படாதே, கவலைப்படாதே. கவலைப்படாம எப்படி அண்ணா இருக்க முடியும்? 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் என் குழந்தைய கண்டுபிடிக்க முடியலையே. நேரம் வரலையே தங்கச்சி. மரத்துல உள்ள அத்தனை காய்களும் ஒரே நேரத்திலேயே பழுத்துருது. காலம் வரும்போதுதான் கனியுது. அதே போல நேரம் வரும்போது குழந்தை மாட்டிக்கிறான். என்னங்க? எனக்கு ஒரு யோசனை. உனக்கு யோசனையா? வந்ததே கிடையாது அப்படின்னா நெருக்கடி. சொல்றத கேளுங்களேன். ஆ, நான் சொல்றத நீ கேள. சொல்லுங்க. குழந்தை கிடைக்கல? இல்ல, தங்கச்சியை கொண்டு போய் குழந்தை விட்டு விட்டுருவோம். சாயந்தரம் அவசியம் உங்களுக்கு எலுமிச்சி மனம் தேய்க்கிறேன். இப்ப நான் சொல்றத நீங்க கேளுங்க. அக்காவை கூட்டிட்டு போய் அவங்க புருஷங்கிட்ட சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வேண்டாம்மா, அந்த சிரமத்தை அண்ணனுக்கு கொடுக்க வேண்டாம். என் புருஷ மனசு எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடியதானே மனசு. ஏங்கா, 5 வருஷம் ஆகியும்
உங்க புருஷ மனசு மாறாமலா இருக்கும். கச்சிதான் கச்சிதான், இது கணக்கச்சி தான். தங்கச்சி, உன் புருஷனும் மனுஷன் தானே, மாறலன்னா மாத்துவோம். தபார நீ கவலைப்படாத, உன் புருஷன்கிட்ட கொண்டுட்டு போய் உன்ன வாழ வைக்கிறனா இல்லையான்னு பாரு. விளையாடுற பொம்மை இல்ல சார், வச்சு குடும்பம் நடத்தக்கூடிய பொம்மை, ஓவிய பொம்மை, உங்களுக்கு ஏத்த ஜீவிய பொம்மை சார். எங்க இருக்கு எங்க இருக்கு பொம்பளை பொம்மைன்னு ஒண்ணு ஏன் எலும்பு உடையில இருக்கு அங்க இருக்குது. பதஷ்டப்படப்படாது, கூடவே வாங்க கூடவே வாங்க. மாறுங்கள் மாறுங்கள் மாறுங்கள், மெல்ல 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 இந்த தங்க சிலையை பாருங்கள் பாருங்கள். அத்தா என்னங்க அங்கே என் முகத்தில் விழிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? அதை உண்டாக்குனதே நான் தாங்க. ஜீவா எவ்வளவு அழகான பொண்ணுன்னு உங்க கண்ணுக்கு காட்டுறதுக்காக நானே வலுக்கட்டாயமா இப்படி அலங்காரம் பண்ணி உங்க முன்னால கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறேன் சார். இத நீ என்னடா சொல்றது? அவ வந்து நிக்கிற கோலமே சொல்லுதே. சார் சார், உடையில தான் சார் மாற்றம், உள்ள அதே உள்ளம், அதுல நிரம்பி இருக்கிற அன்பும் அதே அன்பு சார். ஏடி கடைசியா இந்த வேலையில இறங்கிட்டியா? அப்படி எல்லாம் பேசாதீங்க. அஞ்சு வருஷமா தேடி அலைஞ்சும் காணாம போன குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. உங்களை பார்த்தாலாவது என் வேதனைக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் நம்பித்தான் நான் இங்க வந்து. இன்னுமா என் நிலைமை உங்களுக்கு புரியல? அத்தா என் முகத்தை பாருங்கத்தா. நான் ஏன் பாக்கணும்? அதான் பக்கத்திலே இருக்கிறானே பருண்கார, அவன் பாக்கட்டும். பேசாதே, நீ புதுசா புடிச்ச காதலன்னு என்கிட்ட அறிமுகப்படுத்தி வந்திருக்கியா? வாய மூடுறா. என் தங்கடா, அது என் தங்க. மறுபடியும் நீ இது மாதிரி வார்த்தையில் சொன்ன உன் குரங்களை கடித்து ரத்தத்தை குடிச்சு அவரை விடுங்கண்ணா. என்ன மாதிரி ஈர மனசு உள்ள பொண்ணு இருக்குதுனா தான் இத மாதிரி அயோக்கிய பயணத்துக்கு குளிர் விட்டு போச்சு. வாயால கண்டிக்க முடியாதவங்களே கையால தான் கண்டிக்கணும். கட்டிய கனவேங்கிறதுக்கு வேணும் நீங்க மன்னிக்கலாமா? ஆனா கடவுள் ஒரு காலத்துலயும் மன்னிக்க மாட்டார். டேய், நான் சொல்றேன்டா, பயம் எரிஞ்சு சொல்றேன்டா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு. அண்ணா, நான் அப்பவே சொன்னேன்ல இங்க வர வேண்டாம். நான் சொன்னது சரியா போச்ச. இனிமேலாவது இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். இது என் தலைவிதி. வாங்கண்ணா வாங்கண்ணா போலாம். பாத்தியாடா படுவாமி பயல, இந்த பத்திரம் மாத்து தங்கத்தை விட்டுட்டு எவகாலே விழுந்து கிடக்குறியே, நீ ஒரு மனுஷனா? வாமா போலாம் வாமா. அத்தா இத்தனை வருஷமாச்சு, இன்னும் சேகருடைய ஆஸ்தி நம்ம கைக்கு வந்த பாடில்லையே. என்ன செய்யறது, நீயும் ஆடாத ஆட்டெல்லாம் ஆடுற, நானும் பாடாத பாட்டெல்லாம் பாடுறேன், ஆனாலும் அசைய மாட்டேங்கிறானே. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. கவலைப்படாத, சந்தர்ப்பம் கிடைக்கலனாலும் அதை உண்டாக்கிட்டு வலைய வீசு. சரி, வசீகரமா பேசு. கனிஞ்ச படம் எத்தனை நாளைக்கு தான் காம்புல தூங்கும்? கீழே விழுந்துதான் ஆகணும். தப்பாஷ், நீ பேசுறதா நான் கேட்டுட்டேன். ஒண்ணும் இல்ல சேகர், வந்து கலானா சும்மா. பயப்படாத மணி, பயப்படாத, நீ ரொம்ப கெட்டியா இருக்க. நான் தான் முட்டாள் நாயக்க. அண்ணனா நாடகத்துல தான் நடிக்க முடியும், ஆனா வாழ்க்கையில நடிக்கிறதுக்கு ரொம்ப திறமை வேணும். கலா வந்து நானும் அண்ணனும் அழகான கண்ணங்கள், அபாயகரமான எண்ணங்கள். என்கிட்ட பணம் பறிக்கவா இந்த நாடகம்? ரொம்ப மணி, மேற்கொண்டு இந்த நாடகத்தை எங்கேயும் யார்கிட்டையும் தொடராது. நல்ல அவன் என்ன
என்ன தீர்மானத்தோடு எங்க போறான்னு தெரியல. இருமை இங்க இருந்து ஆபத்து. வா உடனே கிளம்பிடும். இவ்வளவு நாளா நம்ம போட்ட திட்டம் என்ன ஆகிறது? அதை நிறைவேறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வெளியிருந்தே செய்வோம். போ உள்ள போய் பெட்டி படிக்கல எடுத்து வா. மனுஷன் மாதிரி கார் ஓட்டுறான். அப்பா, உன் அப்பா கார் ஓட்டிருக்கியா? நான் எங்கடா ஓட்டிருக்கேன். ஆனா நீ கார்ல ஜாம் ஜாம் ஓட்டிட்டு போக போற. ஆனா ஒண்ணு, நீ கார்ல போகும்போது இந்த மாதிரி ஓட்டிட்டு போகாத. பப்ளிக் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓட்டிட்டு போனா? ஓட்டிட்டு போனா டா மூல் அப்படியே உருண்டு. சக்கரமத்துக்கு சரியான தண்டனை. அப்படி எல்லாம் சொன்னாருங்க. என்ன வலதுகால் துண்டிக்கப்பட்டிருச்சா? டாக்டர் சேகர நல்லா கவனிங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். மீயா, மீயா ஜீவா, ஜீவா, பரிசுத்தமான உன் முகத்தை பார்க்க என்னால முடியலையே. இந்த பாவிய பார்க்க உனக்கு மட்டும் எப்படி ஜீவா மனசு வந்தது? என்னத்தான் அப்படி சொல்றீங்க? உங்க கருணைக்காகத்தானே நான் காத்திருந்தேன். ஜீவா, நீ எவ்வளவு நல்லவ. உன் அருமை தெரியாம நான் உன்னை கொடுமைப்படுத்தினேன். அளவுக்கு மீறி நான் உனக்கு கஷ்டம் கொடுத்தேன். எந்த காலால நான் உன்னை எட்டி உதைச்சனோ அந்த கால் இருக்கிற நிலைமைய பாத்தியா? ஐயோ, இது என்ன கோலம்? உங்களை கம்பீரமா நடக்க வச்சு அந்த கால் எங்கத்தான்? அந்த கால் எங்க? ஜீவா, நான் ஒழுங்கா நடக்கலைங்கிற குத்தத்துக்காக எனக்கு கிடைச்ச தண்டனை. ஒரு பாவம் அறியாத உன் உறவை நான் துண்டிச்சேன். ஆண்டவை என் காலையே. ஜீவா, அதுக்கப்புறமா நான் உனக்கு கிடைச்சிருக்கேன். ஜீவா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுலதான் என் வாழ்க்கைக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். வணக்கம்மா. வாங்கண்ணா, வாங்கய்யா. அப்பா, நீங்க அடிபட்டு கிடந்தப்போ இந்த பையன்தான் உங்களுக்கு உயிர் தண்ணி கொடுத்துருக்க. அப்படியா ராஜா? நீயா எனக்கு உயிர் தண்ணி ஊத்துன? அது எந்த தண்ணியோ எனக்கு தெரியாது. நல்ல வேலை தொப்பில ஓட்டை இல்ல. இருந்திருந்தா தண்ணி பூரா கொட்டிருக்கு. இல்லப்பா. ஆமாடா கண்ணு. ராஜா, உனக்கு என்னடா வேணும்? அதான் அன்னைக்கு எட்டேனா குடிச்சீங்களா? அது போதும். எப்பா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுங்க? நீங்க எல்லாம் நல்லா இருந்தா சேர்த்தா. அப்பாவும் பிள்ளையும் ஒரே எண்ணத்தோட இருக்கிறாங்க. அது இருக்கட்டும். உங்க உடம்பு எப்படி இருக்குங்க? அந்த விபத்தினால அவர் வரது கால் துண்டிக்கப்பட்டிருக்கு. என்ன நடக்க முடியாது. இனிமே நான் அப்படி நடக்க கூடாதுன்னு தானே எனக்கு இந்த தண்டனை. உன் பேர் என்னப்பா? ஆனந்தங்க. ஆனந்தா, உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் உன் பிள்ளையும் எனக்கு செஞ்சிருக்கிற உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனந்தா, என் வீடு மாம்பழம் பனங்கள் பார் பக்கத்துல இருக்குது. உனக்கு எப்போ எந்த உதவி தேவையோ நீ தாராளமா என்ன வந்து கேட்கலாம். நன்றிங்க. வணக்கங்க. வர அம்மா, கும்பிடு. போயிட்டு வா.
கட்டி ராஜா தீ என் மனச வச்சுக்கோ காப்பாத்தி சந்தன கட்டி மீனியிலே நான் சாஞ்சுக்கவா சொல்லு மகராசி சக்கர கட்டி ராஜாத்தி என் மனச வச்சுக்கோ காப்பாத்தி சந்தன கட்டி மீனிலே நான் சாஞ்சுக்கவா சொல்லு மகராசி வீட்டுல மட்டும் ஒரு சத்தம் கூட காணுமே நாம கிளிக்கு உண்டு எடுத்துக்கிட்டு ஒரு சுத்திரமே அப்படின்ற கதையில தானே எனக்கு
உனக்கு வேற வேலையே இல்ல. எனக்கு வேலை இல்ல. உனக்கு மனசுக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணணுமேன்ற கவலை உள்ள வேலை தானே எனக்கு. என்ன சொன்ன? என் மனசுக்கு பிடிச்சிருந்தா உனக்கு சம்மதம் தானே? எம்மதமா இருந்தாலும் சம்மதம் சொல்லு. ஆளை அள்ளிக்கிட்டு வர்றேன். அண்ணே இங்க வா. குழந்தையோட ஒருத்தர் இருக்கிறாரே. கல்யாணம் கட்டிக்கு போறேன். கல்யாணம் ஆகாம குழந்தையோட ஒருத்தர் இருக்கிறாரே. ஆனந்தமா நம்ம போய் தராமருக்கு நீ பேசாம இரு. முதல்ல நான் பணத்தை சேர்த்துக்கிறேன். அப்படி என்ன பணத்தை சேர்த்து ஊர் அடைச்சு பந்தல் போட போறேன். அதெல்லாம் வேண்டாம் அண்ணே. சிக்கனமா செஞ்சா போதும். என் வம்சத்துக்கு நீ ஒன்னே ஒண்ணுதான் வாரிசு. அட உன் கல்யாணத்தை ஓஹோ அப்படின்னு செய்யலனாலும் ஆஹா அப்படின்னா செய்ய வேணாமா? எனக்கு என்ன புள்ளையா குட்டியா பொண்டாட்டியா ஒண்ணும் இல்ல. தனி மரம். உன் கல்யாணம் சிறப்பா நடத்துறதுக்கு நான் எதுவும் செய்ய தயார். உங்க அப்பா வரணும் போறையும் நான் தான் பாத்துட்டு இருக்கேனா? ஆமா எங்க அப்பா போகும்போது வரும்போது நீ வாசல்ல நின்னு முறைச்சு பாத்துட்டு இருப்பல. அடப்போட போக்குறி பெரிய ஆளுடா. ஏங்கா நீ எங்க அப்பா கூட டூ விட்டு இருக்கியா? இல்லையே அவர் தான் என் கூட டூ விட்டு இருக்காரு. ஆமா இந்த மாதிரி ஏன் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வரமாட்டேங்குற? அவர் முந்தி மாதிரி இல்லையடா கண்ணா. அக்கா நம்ம கோழி விட்டு முத்தில அவங்க அம்மா கூட ஊர் போயிருந்தாங்களே அவங்க வந்துட்டாங்க. எங்க அம்மா மட்டும் ஏன் வரல? அவங்க எப்படிடா வருவாங்க? ஏன் வர மாட்டாங்க? கண்ணா உங்க அம்மா யாருன்னு யாருக்கடா தெரியும்? உங்க அப்பா தெரியும். அவருக்கும் தெரியா? நிஜமாவா? ஆமா கண்ணா நீ கோயில கிடந்த இப்ப நீ அப்பா கூப்பிடுறியா? அவர் உன்னை தூக்கிட்டு வந்து வளர்க்கறாரு. உனக்கு அப்பா அவங்கட அம்மா விட படா. இல்ல நீ போய் சொல்ற. எனக்கு அம்மா இருக்காங்க அவங்க ஊர்ல இருக்காங்க. நீ எம் பிள்ளை தாத்தா உங்க அம்மா ஊருக்கு தாத்தா போயிருக்காங்க நிச்சயமா வந்துருவாங்க. இந்த இவ பேச்ச நம்பாத அவ போய் சொல்றாடா. நல்லா இருக்கு நாடகம். எத்தனை நாளா இந்த திட்டம்? இப்படி ஒரு பானத்தை போட்டு என் பிள்ளை எங்கிட்ட பிரிச்சிடலாம்னு கணக்கு போடுறியா? நீ போடுற கணக்கு தப்பு. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு திட்டமும் போடல நாடகமும் ஆடல. என்ன ஏன் என் பிள்ளை கிட்ட போய் சொன்னேன்? ஏதோ சும்மா சொன்னேன். எங்க அம்மா ஊர்ல இருந்து எப்ப வருவாங்கன்னு கண்ணா கேட்டான். அதுல இருந்து ஆரம்பமாச்சு விளையாட்டா ஒவ்வொன்னா சொல்லிட்டேன். அதுவும் என்ன மறந்து? உன்ன நீ மறந்துட்டேன்னு எனக்கு எப்பவோ தெரியும். அப்பவே நீ என்ன மறந்துட்டேன்னு எனக்கும் தெரியும். அன்னைக்கு நீ எந்த வட்டத்துக்குள்ள மாட்டினியோ அதை விட்டு இன்னை வரைக்கும் நீ வெளியே வரல. மோகினி பாசத்துக்கு கட்டுப்பட்டு ஆசை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆசைக்காக பாசத்தை விட்டு கொடுக்கணும்னு நீ சொல்ற. அப்படித்தானே? இல்ல நான் ஒண்ணும் அவ்வளவு கேவலமான எண்ணம் கொண்டவ இல்ல. எனக்கு தெரியும். எப்பவும் நீ ஒரு பெண்ணாத்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கவே முடியாது. அதனால்தான் அன்னைக்கே உன் ஆசைக்கு வேலையை போட்டு என் கடமையை நான் காப்பாத்திக்கிட்டேன். நிறுத்து. உன்னை எனக்கு நல்லா புரியும். உனக்கு இதயமே கிடையாது. ஒரு பெண்ணோட மனச புரிஞ்சுக்க முடியாத நீ ஒரு மரக்கட்டை சுயநலக்கார மோசக்கார. அக்கா கூட சண்டை போடாத. என்ன பாக்குற? அடிக்கத்தானே வந்தேன். அடி கொல்ல. என்ன அறியாம என் மனசை உன்கிட்ட பறி கொடுத்தேனே அதுக்காக அடி. உன்னை என் புருஷனா நினைச்சேனே அந்த குத்தத்துக்காக அடி. எல்லாத்தையும் விட இத்தனை காலமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேனே அந்த பாவத்துக்காக உன் கையாலே என்ன ஒரேடியா கொன்னிடு கொன்னிடு. அக்கா விடுங்க நீ வீட்டு போக இல்லன்னா அப்பா உன்னை அடிப்பாரு. கண்ணா என் கண்ணனை அடிச்ச கண்ணா மோகினியை அடிச்சிட்டேனா? ஏன் அடி? எதுக்காக அடிச்சேன்?
அவளை அடிக்கிறதுக்கு நான் யாரு? அப்படி என்ன அவ இல்லாத சொல்லிட்டா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல என்ன நான் மறந்துட்டேனே. கடவுளுடைய படைப்பில யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத பிராணியா இருந்த நான் மனுஷனா மாறி உடனே மிருகமா மாறிட்டேனே. மிருகமா மாறிட்டேனே. ஐயோ, மிருகமா மாறிட்டேனே. கண்ணா, வேற யாராவது இருக்காங்களா? ஏன் டாக்டர்? மருந்து வாங்கிட்டு வரணும். நான் வாங்கிட்டு வரேன். நீயா? எங்க வாங்கிட்டு வரணும்? இந்த சீட்டை மருந்து கடையில கொடு. மருந்து கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரேன். ஜோ, அஞ்சு நிமிஷத்துல வரேன். சீக்கிரமா. ஏப்பா தம்பி, இங்க தலைவலி மருந்து இருக்கோ? இருக்கு சார். என்னென்ன மருந்து இருக்கு? எல்லா மருந்து இருக்கு. உங்களுக்கு என்ன மருந்து வேணும்? ஒவ்வொரு மருந்து பேரா சொல்லு. ஒவ்வொரு மாத்திரையிலும் பத்து பத்து மாத்திரை உள்ள போடு. கிளாஸ் நிறைய தண்ணிய ஊத்து. கரை, அதாவது நீலகிரி தண்ணி இருக்கா? இருக்கு. இருக்கு, இருக்குல்ல? அது ஒரு அவுன்ஸா ஊத்து. அமராஜனம் இருக்கும். இருக்கு சார். பாதி பாட்டில உட, அதுக்குள்ள கொட்டு, நல்லா கிண்டு, என்கிட்ட குடு. மருந்து சாப்பிட்டு நிம்மதியா இருக்கணும். தலைவரி தாங்கலே தாங்கலே. இவ்வளவு மருந்தையும் போட்டு கிண்டி கொடுக்க சொல்றீங்களா? உங்களுக்கு தலைவலி ரொம்ப காலத்து சர்வீஸ் போல இருக்கு. என்னோட உத்தியோக சர்வீஸ் உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும் சார்? உனக்கு தெரியாத நீ சின்ன பையன். அந்த உத்தியோக சர்வீஸ் எத்தனை இருக்கோ அதையெல்லாம் தாண்டும். அதாவது என் தாத்தாவுக்கு தாத்தா இருக்கானே? இருக்காருங்களா? இருக்கப்படாதே, அவன் செத்துட்டானே. அதாவது அவன் காலத்துல தலைமுறையா தாண்டி 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 என்னோட வந்து நிக்குது. அருப்பாப்புல என் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆகுமா ஏதாகுமா? மருந்து இல்லப்பா, ஊசி. நீ எந்த குழந்தைய வேண்டான்னு ஒதுக்கினியோ அதே குழந்தைய மருந்து கடையில் போய் மருந்தை திருடிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஜூனியர் ரவுடியா தயார் பண்ணி வச்சுக்கியா? வா வா வா. என் பிள்ள திருடுவானா? என் பிள்ளையா திருடுனா? கண்ணா, நீ திருடுனியா? இல்லப்பா, நான் திருடல. சீட்டு கொடுத்து மருந்து கொடுத்தங்க வாங்கிட்டு வந்தேன். பாத்தீங்களா, என் பிள்ள திருட மாட்டாங்க. பாரு, அதெல்லாம் நம்ம கையில் வச்சுக்காத. நம்ம கிட்ட பேசா தர. நீ நேர ஸ்டேஷனுக்கு வா, அங்க வந்து பேசிக்க. எழுந்துரு. குழந்தை வளர்க்கிற முறை இதுதானா? நீ ஒரு உண்மையான தகப்பனா? இல்ல சார். ஆமா சார். என்ன உளர்ற? இளமையில அவன் வாழ்க்கையை நீ பாழாக்குற. அந்த பிஞ்சு உள்ளத்தை நஞ்சாக்குற. இல்ல சார், அப்படிலாம் சொல்ல. மூடுவாய், எனக்கு தெரியும். ஆமா, இந்த பையனை நீ இப்படி எல்லாம் கெடுக்கிறே, அவங்க அம்மா ஒண்ணு ஒண்ணு கேக்குறது இல்லையா? இல்ல சார், எங்க அம்மா ஊர் போயிருக்காங்க, இன்னும் வரவே இல்ல. ஓஹோ, அதனாலதான் உங்க அப்பா வருங்காலத்தோட விளையாடி உன்ன நாசமாக்குறானா? ஐயோ, இல்ல சார், இல்ல. சத்தியமா சொல்றேன், இவன் அப்பா அம்மா கூட இவன் அப்படி வளர்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு கவனமா வளர்க்குறேன் சார். அப்படின்னா இந்த பையன்? சார், கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? பாடி சொல்லவன் பையனை பார்த்துக்க. அப்பா, பயப்படாமா?
இங்க இப்ப வந்துறேன். சரிப்பா. ஏண்டா ராஜா? உனக்கு என்னடா பிடிக்கும்? உங்க அப்பா பிடிக்கும். அப்பாவை திங்க முடியாதுடா. உனக்கு சாப்பிடுறதுக்கு என்னடா வேணும்? சாக்லேட். நல்ல வேளை தச்சமே என்கிட்ட அதான் இருக்கு. இந்தாடா கண்ணு. ஒண்ணுதானா? ஒருத்தன் குழந்தை பிறந்ததுக்காக ஒண்ணுதானே கொடுத்தான். நீ சாப்பிடுற ராஜா. அப்படியா? ஆமா சார். அவனை கோயில்ல இருந்தா கண்டெடுத்தேன். அவனுடைய அப்பா நான் தான் அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். விவரம் தெரிஞ்சா ரொம்ப ஏங்கி போயிடுவான் சார். இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம் சார். ஓஹோ, அப்போ அவங்க அப்பா அம்மா யாருன்னு இதுவரைக்கும் உனக்கு தெரியாது? தெரியாது. ஆனா கண்ணனை பொறுத்த வரையிலும் அவனுக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான் சார். இருந்தாலும் சின்ன வயசுல இந்த மாதிரி திருட்டு காரியத்தை செய்யற அளவுக்கு நீ சந்தர்ப்பம் கொடுத்துருக்க கூடாது. ஒரு தடவை அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், மறுபடியும் அவனை யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. ஆனந்தா, இவன் இந்த நாட்டுக்கு வருங்காலத்துல வழிகாட்டியாகலாம், இந்த நாட்டு மக்களுக்கு தலைவராக. அப்படிப்பட்டவன் இப்பவே சமூகத்துக்கு விரோதியாகலாமா? கூடாதுல்ல. அதனால உடனே அவனை ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு மறுவேலை பாரு. பள்ளிக்கூடத்துலயா? என்ன யோசிக்கிற? சரி சார், எப்படியா சேர்த்துறேன் சார். ஐயா, வரா சார். வணக்கம். ஹலோ. ஏ, ஓ மிஸ்ஸஸ். நம்ம செல்வத்துக்கு இன்னைக்கு 6வது பிறந்த நாள். ஆண்டவனே, இந்த நல்ல நாள்லயாவது என் பிள்ளைய பத்தி ஒரு சந்தோஷமான தகவல் கிடைக்காதா? என்னங்க இது? விழா நடக்கிறப்போ வேதனைப்படுறீங்க? விக்கிரகம் இல்லாத கோவில்ல அபிஷேகம் நடத்துற மாதிரி இருக்குதே இந்த விழா. ஜீவா, இந்த விழாவை எப்படி தொடங்குறதுன்னே எனக்கு தெரியல. ஒளி வீசுற இந்த மெழுகுவர்த்திய யார விட்டு ஊத சொல்றது? வணக்கம் சார். வாங்கப்பா, வாங்க. வா ஆனந்தா, வா. ஆனந்தா, நல்ல சமயத்துல நல்லவங்க வருவாங்க. வந்துட்டேன். ஜீவா, எனக்கு உயிர் தண்ணி ஊத்துனா இல்லையா? அதனால இந்த பிறந்த நாள் விழாவில் இவனே நம்ம மகனார். ரொம்ப சந்தோஷங்க. அப்படியே இருக்கட்டும். கண்ணா, என்ன பண்றது? ஊதன்மா, ஓ ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆனந்த, ஏன் பேசாம இருக்க? ஏதாவது கேட? சத்தியமா இருக்கீங்களா? அடடடடே, அதல்ல. உனக்கு ஏதாவது உதவி தேவையான்னு கேக்குறாரு. ஆனந்த, நான் உன் சகோதரர் மாதிரி, நீ என்கிட்ட உரிமையோட எதை வேணாலும் கேட்கலாம். கேட், உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? ஆமாங்க, உதவி வேணுங்க. பண உதவியா? எவ்வளவு வேணும்? ஐயோ, எனக்கு எதுக்கு பணம்? படிப்பு உதவி வேணும். படிப்பு உதவியா? யாருக்கு? எனக்கா? நீங்க ஒண்ணு. ஐயா, என் பிள்ளையோட வாழ்க்கை இருந்து போகாம அறிவு விளக்க நீங்க தான் ஏத்து வைக்கணும். அடடே, இவ்வளவு நாளா இவனை படிக்க வைக்காமலா இருந்த? ஆமாங்க, நான் இருக்கிற இடத்துக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் ரொம்ப தூரம். அதனால பிள்ளைய தனியா அனுப்ப பயமா இருக்குங்க. நான் வேற தினமும் வேலைக்கு போய் ஆகணுமே. கவலைப்படாதீங்க. எங்க பிள்ளைய நாங்க எப்படி படிக்க வைப்போமோ அதே போல உங்க பிள்ளைய இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்து படிக்க வைக்கிறோம். நன்றிங்க. நீ விரும்புறா இவனை லண்டனுக்கு கூட அனுப்பி படிக்க வைக்கிறேன். கண்ணனை பள்ளிக்கூடத்தை சேர்க்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சு தினமும் கார் அனுப்புறேன். போதுமா? இந்த உதவியை நான் எப்படி மறப்பேங்க? இது போதும். எப்படியோ என் புள்ள ஒரு சின்ன மந்திரி ஆயிட்டால்தான் அது போது. ஆண்டவன் உங்க ஆசையை ஆசீர்வதிக்கட்டும். ஆனந்தனுக்கு ஆனா விலாசம் என்ன? இதந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போக வர வண்டி வரும், போங்க. நிறைய சொல்றேன். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹாப்பி பர்த்டே.
நோ நோ பிறந்த நாள் எனக்கு இல்ல உங்களுக்கு இல்லையா போன்ல சொன்னது உங்களுக்கு இல்ல நினைச்சேன் வேற யாருக்கு ஆஹா இவருக்கு இல்லங்க இவர் குழந்தைக்கு குழந்தைக்கு ம் ஏ மிஸ்டர் சேகர் உங்களுக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே ஓஹோ கல்யாணத்துக்கு இவர் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பலையா அதான் இன்விடேஷன் அடிக்கலையே கோயில்ல கல்யாணத்தை பண்ணாரு குளக்கரையிலே விட்டுட்டு வந்துட்டாரே உண்மையா ம் கல்யாணாயி 5-6 வருஷம் ஆச்சுது அந்த குழந்தைக்கு தான் இன்னைக்கு விசேஷம் சேகர் அப்ப உங்க மனைவி அவங்க உள்ள இருக்காங்க தங்கச்சி அம்மா சாருக்கு காபி கொண்டுட்டு வர சொல்றேன் தங்கச்சி அடடாடா தங்கச்சினா நீ வர்றியே சரி இந்த இன்ஸ்பெக்டர் காபி கொண்டு கொடு தங்கச்சி முதலாளி கூப்பிட்டார் मनवियाटे உங்க குழந்தை எந்த இடத்துல காணாம போச்சுன்னு சொன்னீங்க கோயில்ல எத்தனை வருஷம் இருக்கும் இனியோட சரியா 5 வருஷம் ஆயிடுச்சுங்க சாப்பி சாப்பி அஞ்சு வருஷம் அம்மா உங்க குழந்தை யாருன்னு தெரிஞ்சு போச்சு நீ என்ன சொல்றீங்க யார் என் குழந்தை யாரு யாருங்க இப்போ வந்துட்டு போனானே கண்ணே அவன் தான் உங்க குழந்தை கண்ணா என் குழந்தை கண்ணா என் குழந்தை இன்ஸ்பெக்டர் சார் கண்ணா ஆனந்தோட பிள்ளைங்க சத்தமே அப்படி தான் அம்மா 5 வருஷத்துக்கு முந்தி கோயில்ல ஆனந்தம் கண்டெடுத்து வளர்த்த குழந்தை தான் இப்போதே கண்ணா இது உங்களுக்கு எப்படி தெரியுங்க ஆனந்தனே என்கிட்ட சொன்னான் அதுவும் இன்னைக்கு தான் சொன்னான் அப்படின்னா சந்தேகமே இல்ல கண்ணா என் குழந்தை தான் கண்ணா என் குழந்தை தாங்க என்னங்க நான் இப்பவே போய் கண்ணனை கூட்டிட்டு வந்துருங்க அவசரப்படாதீங்க நீங்க ஒரு கம்ப்ளைன்ட் எழுதி கொடுங்க சட்டப்படி குழந்தையை நானே கொண்டு வந்து சேர்க்கிறேன் அவர்தா என்ன பாத்தும் பார்க்காத மாதிரி போறாரே அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன் யாரா என்ன பாவம் செய்வாங்க இருந்தால் இந்த ஆம்பளுகளுக்கு இவ்வளவு கோவம் கூடாது இல்லடா கண்ணா இருந்தாலும் இந்த பொம்பளைங்களுக்கு இவ்வளவு ரோஷம் கூடாது இல்லடா கண்ணா என் ரோஷம் இல்ல இந்த முகத்துக்கு முன்னால எம்மாத்திரம் என் கோபம்லாம் இந்த கண்ணுக்கு முன்னால பொசிங்கி போடுமே கண்ணா பாரு मुंजी पारे दी 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 दा 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 पैस मातिंगे पैस ना निर्दे मातिंगे कड़े से ले ने मर जाएंगे कन्ना बोला ना बीत गया ये दाव साफ़ बोला वाह ना पापा वाह ये ना शेखर रास्ती के बारिश आना आंधा पायो वीरोड़े इरका ना आमा आंधा पुल्ला शेखर कहीं के कड़े कर के मुंडी नम्मा कहीं के बंदर ना बंदा अब சேகர் காணம் தான் எழுதற மாதிரி ஒரு கடிதம் சேகர் ரூபா 2 லட்சத்தை ஒரு ரகசி இடத்துல குறிப்பிட்ட ஆளிட்ட கொடுத்தா உன் பையன் உன குயிரோட கிடைப்பான் இப்படி காணம் தான் எப்படி நம்ம ஐடியா பிரமாதம் போங்க அம்மா அந்த குறிப்பிட்ட ஆள் யாரு சார் அடடே வந்துட்டியா வா வா கலா இப்ப நான் சொன்னேனே இவர்தான் பைல்வான் பக்கரி आनंद
உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன். என்ன அந்த பைய ஆனந்தன் எப்படியாவது தொலைக்கணும், அது எனக்கு போதும். வெரி குட், வா. அப்புறம் சொல்ல. அப்புறம் என்ன, இங்க உன் படிப்பு முடிஞ்சதும் உன்னை லண்டன்ல கொண்டு போய் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார் சேகரையா. அது எங்க அப்பா இருக்கு. நான் என்னத்தடா கண்டேன், நான் உன்னத்தடா கண்டேன். அந்த லண்டன் சொல்றாங்களே கடலையெல்லாம் தாண்டி ஆகாசத்தையும் தாண்டி அந்த பக்கம் இருக்குதான். அடே அப்பா. ஏன்பா, நாங்க போயிட்டா நீ என்னப்பா செய்வ? அதுதான்டா எனக்கும் தெரியல. சரி, நாங்க திரும்பி வந்துட்டா? திரும்பி வந்துட்டாரா? டேய், ஏரோப்ளான்ல ஏரோப்ளான் அந்த திடல்ல உன்னை பாக்குறதுக்கு திமு 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 நிறைய கும்பல் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், இப்படி இப்படி இப்படிலாம் ஓடி அவங்க அப்படியே இப்படி தள்ளி முன்னால வந்திருப்பேன். அவ அப்படின்னு பேர் வந்து நிற்கும். நீ மொல்லமா அவளுடைய கதவை திறந்து இப்படியே எட்டி பாப்பேன். நான் இங்கே இருந்து கண்ணா அப்படின்னு சொல்லு. சரி, ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி இப்படியே மந்திரி ஆயிடுவேன். அப்புறம் சொல்லத்தான் தான் மனசு கஷ்டமா இருக்கு. நீ மந்திரி ஆன உடனே பெரிய கார்ல நீ ஊர்வலம் வருவ, உன்னை பாக்குறதுக்காக நான் கையில ஒரு சின்ன மாலையோட தெரு ஓரத்துல நின்னுகிட்டு இருப்பேன். நீ என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவேன். நான் அழுவேன். நான் என்ன தெரியுமா செய்வேன், காரை நிறுத்தி அதான் காரை இழுத்துட்டு வாங்க சொல்லுவேன். உடனே போய் போய் இழுத்துட்டு வரும். அப்பமா கூட்டம் சேர்ந்து போயிடும். அவ்வளவு பேர் உன் நடுவில் உன்னை நிறுத்தி உன் கையில இருந்து மாலையை வாங்கி உன் கழுத்திலே போட்டு இவரு தான் எங்க அப்பா, நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், எங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன். உள்ளே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களா? எந்தப்பா இறங்க விட்டீங்க? இந்த மாதிரி வந்து முச்சுக்கிறீங்களே, ஒரு வழியா காரை பார்த்து முடியுங்க. சேகரை அனுப்பிச்சாரா? ஆமா ஆமா, அவரு கான்வென்ட்ல இருக்கிறாரு. கான்வென்ட்லயா? ஆமா, கவர்மெண்ட். அதான் இங்கிலீஷ் சொல்லி கொடு. என்னயா காரியெல்லாம் ஒரு அமகரமா இருக்குது. எனக்கு வேண்டிய ஒருத்தர் என் பிள்ளைய இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற அளவுக்கு வசதியான ஒருத்தர் உனக்கு வேண்டியவரா? அப்போ குடிசில இருந்து ஒரு நாள் கோபுரத்துக்கு போனாலும் போயிடுவேன். ஐயோ ஐயோ, என்ன மறந்துடாதையா, என்ன கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கையா. என்னம்மா இது, ஆரம்பத்திலே அச்சாரம் போட்டுட்டு. ஏப்பா நேரம் ஆகல? ஆமா கண்ணா, கண்ணா, ஏ கண்ணா. அப்பா நான் இங்க இருக்கேன். பாத்தியா, உன் புள்ள அவர முந்தையே டாப் போயிட்டான். ஏன் புள்ள அச்சா? இந்தாப்பா டாப்பு, கொஞ்சம் கீழே இறங்கு. டிரைவர் 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 டிரைவர், நானும் வரேன். டிரைவர் நீ எதுக்கு பள்ளிக்கூடத்துல சேர போறது? உன் பையன், நீ இல்ல. அது சரிதாங்க, என் புள்ள முதல் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகுது. என் ரெண்டு கண்ணால பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டாமா? டிரைவர் 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 டிரைவர், சும்மா இருப்பா. ஏதா ஆசைப்படுறாரு ஏத்துக்க. என்னம்மா உங்க அப்பா வீட்டுக்கார மாதிரி என்ன மறிக்கிற? நீ ஏற உள்ள ஏறியா? ஏறி ஏறு. என்ன டிரைவர், பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நடுவே நிறுத்திட்டு இருக்க? அட கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். அப்படியா? ஏய் கண்ணா, thank you.
இருக்கட்டும் இங்க ஆனந்தன் ஒரு பையன் இருக்கானா ஆனந்தன் இருக்காரு அட போகட்டும் அவங்கிட்ட கண்ணன் ஒரு சின்ன பையன் இருக்கானா இல்ல 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 என்னது இல்லையா அதாவது கண்ணன் கிட்ட தான் ஆனந்தன் இருக்காரு பள்ளிக்கூடம் இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் நாம் பருந்து திருந்தாதவங்களுக்கு நாம் மருந்து அந்த கூட்டத்தை வீட்டுக்கு போ நீங்க இங்கே குடி இருக்க போறல வேலை முடியற வரைக்கும் குடி வெளியே வரும் ஒண்ணு பாத்திரம் மன்னத்தை போட்டு உருட்டுறது ரெண்டு குழந்தை குட்டிகளை அடிக்கிறது ஆமா குழந்தை இல்லாத வீடு அதனால சண்டைய பாத்திரத்து மேல காமிக்குது போல அர்த்த ராத்திரில வர்றாரு வரதா வராரு சாப்பிடுறவன் சாப்பிடல குடுக்கே நல்ல உலகத்தில் தேர்ச்சி பத்தன பசங்க இருந்துகிட்டு கடைசியில் மாட்டிக்குவானுங்க என்ன நடக்குமோ எனக்கே தெரியாது என் தங்கச்சி என்ன அந்த பொண்ணு சொல்றதிலும் வகரம் இருக்கு நீ வெளியே சுத்த போறவன் சோத்த தின்னு போய் சுத்த ஒழுங்கா சுத்தமா வீடு வந்து சேரலாம் அப்படி இல்ல என்கிட்ட வந்து சேரலாம் அங்க நான் இங்கே இருக்கேன் நானு மொத மொத இங்க வரும்போது தகர கடைக்குள்ள பூந்துட்டோமோன்னு நினைச்சேன் அப்புறம் இந்த பொண்ணை பார்த்த பிறப்பாடுதான் வீடுன்னு நினைச்சேன் அது மட்டுமல்ல இங்க எங்க ஆனந்தம் இருப்பானான்னு நினைச்சேன் இங்க ஆனந்தமே கிடையாது நீங்க வேற ஆனந்தம் வரல துக்கம் வரல வருது உனக்கு அதாவது வருதே தாயி போயிட்டு வாங்க தாப்பா போட்டுக்கிறேன் தாப்பா போட போறியா போட்டு போடு நல்லா போட்டு ரெண்டு தாப்பா போட நல்லா வர்றேம்மா போலீஸ் போயிடுச்சு மோகினி
கண்ணன காப்பாத்துறதுக்காக உன் வீட்டுக்குள்ள வந்து உனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சு. ஏன் இப்படி எல்லாம் பேசி என் மனச புண்ணாக்குற? போயா? நோ நோ, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க சேகர். ஆனந்த ரொம்ப நல்லவன். எஸ் உங்க பையனை உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு? எப்படியாவது குழந்தையை கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றாரு. அது வரைக்கும் என் மனசு பொறுக்காத போல இருக்குங்க. ஜீவா அழாதீங்கம்மா. முதலாளி இப்படி செய்தா என்ன? என்ன காணாம போன குழந்தையை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் பத்திரிகையில விளம்பரப்படுத்தினா? ஆமாங்க, நல்ல யோசனைதான். உடனே அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. அதோட பரிசு தொகை 5000 போட சொல்லுங்க. யாராவது ஏழைங்க பழச்சு போட்டுமே போன் பண்ணுங்க. கார் அறுபட்டான் கணவன், அதற்காக கைது செய்யப்பட்டாள் மனைவி, நடத்தையில் சந்தேகத்தினால் நடந்த விபரீதம். கேட்டியாயா? அந்த காலத்துலதான் ஏதோ அல்லி அர்ஜுனா பவுளக்குடியில அர்ஜுனன் பயந்துகிட்டு பொம்பளை கிட்ட இருந்ததா கேள்வி. இந்த காலத்திலயும் ஆம்பளைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. பழைய காலம் திரும்புது. ஆமா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் பேப்பரையே படிச்சுக்கிட்டு இருக்க, அது கட்ட வியாதியாச்சு. அது வேற எங்கெங்கயோ எடுத்து போய் திருப்பிடுமே. காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனை கடையில உட்கார வச்சுட்டு நீ குடும்ப வேலையை பாக்குறதானே? அதுக்கு என்ன, நடக்கிறவோ நடக்கட்டும். நடக்கட்டும், நடக்கும் போது அது காலா இருக்கு. அப்பப்பன் நடத்திக்க வேண்டியதுதான். நான் தயாரா இருக்கேன். சரின்றியா? ஐயா மூஞ்சே பாரு, முதல்ல உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். வாஸ்தவம்தான், தங்கச்சி கல்யாணம் நடத்தணும், அதுவும் நல்ல முறையில நடத்தணும். பையனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு பரிசு ரூபாய் 5000. எப்போ யார் கொடுக்கறா? எங்க பேர்ல போட்டிருக்கியா? வேற என்ன படி? 5 வருடங்களுக்கு முன்பு கோவிலில் வைக்கப்பட்ட குழந்தை இப்போது கண்ணன் என்ற பெயரில் ஆனந்தனிடம் உள்ளது. அடையாளம் சிவப்பு நிறம், சுருட்டை முடி. இந்த பையனை பற்றிய விவரத்தை தெரிவிப்பவர்களுக்கு பரிசு தொகை 5000 கொடுக்க. 5000? என் தங்கச்சி கல்யாணம் நடத்துறேன், ரூபா 5000. என்ன விஷயம்? அவர்கிட்ட ஒரு துப்பு கொடுக்கணும். அப்படியா? சரி இப்படி உட்காரு, வந்துருவார். ஊட்டி விடுறது யாரு? உனக்கே அப்படி இருக்கு, எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஐயா ஆசைய பாரு, நான் கொடுத்து வச்சிருவேன் அவ்வளவுதான். ஏன் அப்படி சொல்ற? இது மார்கழி மாசம், தை பிறந்தது, தானா வழி பிறக்கும். இந்த பாரு, இப்ப கண்ணனுக்கு ஏற்பட்டிருக்கிற கண்டத்துல இருந்து அவனை காப்பாத்திருவோம். அதுக்கப்புறம் உன் கழுத்துல 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 என்ன ஆர்வம், என்ன ஆசை? வேற ஒண்ணு இல்லையா, சீக்கிரம் கழுத்துல ஒரு தாலிய கட்டிடு. கட்டுறேன் கட்டுறேன், கவலைப்படாத, கட்டி தீர்த்தே விடுறேன். ஆமாயா, நீ நல்லா இருப்பையா, உனக்கு முழு முழு கொழு கட்ட மாதிரி. இன்னொரு பையன் பிறப்பா? இல்ல ஏ கிளி ஜோசியம், எப்படி வாசமே கபாரி? நீயா? இதுக்கு நான் வாச பக்கம் கதவை தச்சிட்டு கொல்ல பக்கம் வர சொன்னேன், இல்லைன்னா இந்த பக்கமா டிமிக்கி கொடுத்துருப்பா இவன். நல்லா இருக்கு. ஆனந்தா, கண்ணனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அவங்க அப்பாவா? அதியார் சார் அது அவங்க அப்பா. இவனுக்கு நான் தான் சார் அப்பா. இவன் என் பிள்ளை சார், என் பிள்ளை. இதுவரைக்கும் அப்படித்தான், இனிமே அப்படி இல்லை. அதனால இதுல ஒரு கையெழுத்து போட்டு குழந்தைய ஒப்படைச்சிரு. 42-11 கண்ணனை சேகர் வீட்டுல கொண்டு ஒப்படைச்சிரு. அப்பா
இன்ஸ்பெக்டர் சார், இது என்ன அநியாயம்? என் குழந்தை எங்கிட்டேந்து பிரிச்சு யார்கிட்டயும் ஒப்படைக்க போறீங்களா? அது நடக்காது சார். நான் ஏழையா இருக்கலாம், அதனால எனக்கு நீதி கிடைக்காம போகாது. இந்த உலகத்தை நீதி கேட்டு ஆட்டி வைப்பேன். எனக்கு நீதி வேணும் சார், எனக்கு நீதி வேணும். நீதி வேணும்னு கேட்டுதான் உங்க முன்னால வந்து நிக்கிறேன். கையில கிடைச்சதை சாப்பிட்டு கண்ட இடத்துல படுத்து தூங்கி காலத்தை போக்கிற எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டதுக்கு கண்ணன் தான் காரணம். அவன் முழுக்க முழுக்க எனக்குரியவன். அவன் மேல சொந்தம் கொண்டான. யாருக்கும் எந்த அதிகாரமோ ஆதாரமோ இல்ல இல்ல இல்ல. இருக்கிறது யுவர் ஆனர் கண்ணன் திருமதி ஜீவாவின் குழந்தைதான் என்பதற்கு தக்க ஆதாரங்களுடன் இரண்டு சாட்சிகள் இருக்கின்றன. அதில் முதல் சாட்சி கோவில் அர்ச்சகர். சுமார் 5 வருஷத்துக்கு முந்தி ஊர்னா குழந்தை அழக சத்தத்தை கேட்டு வெளிப்பிரகாரம் வந்து பார்த்தேன். அங்க ஒரு கை குழந்தை பச்சை மண் அழுதுன்னு இருந்தது. குழந்தை பக்கத்துல இவர் நின்னு இருந்தார். பக்கத்துல ஒரு கான்ஸ்டேபிள் குழந்தைய எடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். நான் நினைச்சேன் இவரோட குழந்தைதான்னு, எடுத்துட்டு போங்கன்னு. அவர் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டார். அவர் போன கொஞ்ச நேரத்துல இந்த அம்மா வந்து குழந்தை காணுமேன்னு தேடினாங்க. குழந்தைய ஒருத்தர் எடுத்துட்டு போனார், அது எனக்கு தெரியும். ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. குழந்தை பத்திரமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். வர்றேன் சார். யுவர் ஆனர் அடுத்த சாட்சி போலீஸ் இன்ஸ்பெக்டர். கோவில் அர்ச்சகர் குறிப்பிட்ட அதே 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமதி ஜீவா என்னிடம் வந்து தன் குழந்தையை காணவில்லை என்று புகார் செய்தார். இதோ அந்த ரிப்போர்ட். சமீபத்தில் ஒரு நாள் கண்ணன் ஒரு மருந்து கடையில் மருந்தை வாங்கிக் கொண்டு காசு கொடுக்காமல் ஓடி வந்து விட்டதற்காக அவனும் ஆனந்தனும் என்னிடம் கொண்டு வரப்பட்டனர். அப்போதுதான் கண்ணன் தன் சொந்த குழந்தை அல்லவென்றும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவனை கோவிலில் கண்டெடுத்து வளர்த்து வந்தவராகவும் ஆனந்தன் குறிப்பிட்டான். நீங்கள் போகலாம். மிஸ்டர் ஆனந்தன், குழந்தையின் தாயார் திருமதி ஜீவாதான் என்பது தக்க ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா? ஐயா, என் பிள்ளைக்கு கண்ணன் ஆசையோடு பேர் வச்சேன். அன்போடு சோறு விட்டுறேன். அக்கறையோடு என் மார்ல போட்டு ஒரு தாய போல தாராட்டு பாடி தூங்க வச்சேன். என் அன்பையெல்லாம் அவன் மேல கொட்டினேன் பொழிஞ்சேன்னு சொல்றதை விட என் ஒவ்வொரு மூச்சையும் அவனுக்காகவே விட்டேன்னு சொன்னா கூட தப்பு இல்லைங்க. இன்னைக்கு எங்க இருந்தோ வந்து யாரோ சொல்றாங்களே நாங்க தான் பெத்தவங்கன்னு. அவங்களுக்கு தெரியுமா என் கண்ணன் ராத்திரியில எத்தனை மணிக்கு முழிச்சுக்கிட்டு அழுவான், சாப்பிடறதுக்கு என்ன கேட்பான். அன்னைக்கு மட்டும் என் கைக்கு வரலன்னா இந்நேரம் இந்த குழந்தை தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஏன் பசி பட்டினியாலும் காத்து மழையாலும் அப்பவே செத்து கூட போயிருக்கும். பெத்து கோயில வச்சுட்டு போனதை தவிர அந்த தாய் இந்த 5 வருஷ காலத்துல தன் குழந்தைக்காக என்ன செஞ்சிருக்காங்க, இல்லை என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்கிறேன். பெத்தவங்களுடைய ரத்த பாசத்தை விட பாசம் என்ன? பெத்த உரிமை. அந்த பெத்து உரிமையை விட ஏன் வளர்த்த பாசம் உயர்ந்தது இல்லையா, சிறந்தது இல்லையா? பெற்றால் தான் பிள்ளையா, பெற்றால் தானா பிள்ளை? ஐயா, சட்டப்படி இந்த ஏழைக்கு நீதி கொடுக்க முடியலன்னாலும் தருமப்படி பிச்சையாவது கொடுங்க ஐயா. நான் இதுவரையிலும் யாருக்கிட்டையும் எந்த பிச்சையும் கேட்டதில்லை. இப்போ உங்ககிட்ட குழந்தை பிச்சை கேட்கறேன் ஐயா. என் பிள்ளைய எனக்கு பிச்சையா கொடுத்து என்னை காப்பாத்தும்படி உங்களை கையெழுத்து கும்பிடுறேன் ஐயா, கையெழுத்து கும்பிடுறேன். இந்த வழக்கு உரிமைக்கும் உணர்ச்சிக்கும் ஏற்பட்ட சிறு போராட்டத்தின் விளைவு. குழந்தை மீது ஆனந்தன் காட்டும் அன்பு உணர்ச்சியை எப்படி மறுக்க முடியாதோ, அதே போல கண்ணன் தங்கள் குழந்தைதான் என்று அவனுடைய பெற்றோர் உரிமை கொண்டாடுவதையும் மறுக்க முடியாது. என்னதான் அன்பும் பாசமும் இருந்தாலும் எந்தவித சட்ட ரீதியான ஏற்பாடோ அல்லது சுவீகார உரிமையோ இல்லாமல் குழந்தையை அதன் பெற்றோரிடம் ஒப்படைக்க முடியாது என்று ஆனந்தன் மறுப்பதற்கு இடமில்லை. ஆகவே ஆனந்தன் கண்ணனை அவனுடைய பெற்றோரிடம் ஒப்படைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனந்தனுடைய அன்பு உணர்ச்சியை பாராட்டி 5 வருடங்களாக அவர் குழந்தையை வளர்ப்பதற்காக 7000 ரூபாய் அவருக்கு மிஸ்டர் சேகர் அளிக்க வேண்டும் என்று கோர்ட்டு உத்தரவிடுகிறது. அன்பு 7000 இல்லை, 7 லட்சம் கொடுத்தால் ஈடாகாது. அன்பு விலமதிக்க முடியாது.
விலைமதிக்க முடியாது. சார், சார். என்னப்பா இது? நான் வக்கீலு. என்ன உனக்கு தெரியல? ஓ, நீதிபதியோட தீர்ப்பை கேட்ட அந்த நிமிஷத்திலேயே நான் கல்லாயிட்டேன். குடிசையில நுழைஞ்சதும் என் பிள்ளையோட நினைவுல இந்த கல்லு கொஞ்சம் அசைஞ்சது. உங்களை பார்த்ததும் இந்த கல்லுக்கு இப்ப உணர்ச்சி வந்திருக்கு. நீங்க எதுக்கு வந்தீங்க? உனக்கு நல்லது செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதான் கோர்ட்லயே செய்திருக்கீங்களே, அது போதாது? ஆனந்தா, நானும் மனிதன்தான். ஓ மாதிரியே எனக்கும் உணர்ச்சிகள் உண்டு. குழந்தை அவனுக்குரிய இடத்துலதான் சேர்ந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு குறையும் வராது. எனக்கு குறை ஏற்பட்டு போச்சே. என் கண்ணனை பிரிஞ்சு இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன்? ஆனந்தா, வருத்தப்படாத. நீதிபதி உத்தரவுப்படி உனக்கு சேர வேண்டிய 7000 முதலாளியோட அன்பளிப்பா 3000 ஆக இத 10000 கொண்டாந்துருக்கேன். இத வாங்கிக்கப்பா. 10000? என் கண்ணனே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பணம் எல்லாம் எனக்கு எதுக்கு? ஐயா, என் பிள்ளைய நான் பவள பஸ்தம் கொடுத்து வளர்க்கல, பனையசோரை ஊட்டித்தான் வளர்த்தேன். தங்கத்தால செய்த தொட்டில் தான் அவரை தூங்க வைக்கல. இந்த பழைய மரத்தொட்டில் தாயா படுத்து தூங்கினான். என் புள்ள அனுபவிச்ச சுகமெல்லாம் இவ்வளவு தாயம். இதுக்காகவா 10000? 10000 என்ன, 10 லட்சமா இருக்கட்டுமே. பணத்தால என் அடிமையாக்க முடியாதுன்னு போய் சொல்லு. போ, போங்க.
பாத்தியாடா நீ என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன ஏலம் போடுறாங்கடா பணத்துக்கு என் பாசத்தை விலை பேசுறாங்கடா என்ன அநியாயம் பாத்தியா எல்லாம் உன்னால தான வந்தது நீ ஏன் என்ன விட்டு பிரிஞ்சு போன நீதானே காரணம் நீதானே காரணம் ஏ மோகினி பிசாசே நீ யாரு அதுதான் நீ உங்க அண்ணனுமா சேர்ந்து சதி செய்து என் பிள்ளைகிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களே இப்போ உனக்கு சந்தோஷம் தானே இல்ல இதுக்காகத்தானே இத்தனை காலம் காத்து கிடந்தேன் இல்ல 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 என்ன நம்பு எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் எப்ப இந்த வீட்டுல என் பிள்ளையோட நான் அடியெடுத்து வச்சேனோ அப்போலேந்து அவனை எங்கிட்ட இருந்து பிரிக்க நீ திட்டம் போட்டிருந்திருக்க என் பிள்ளைக்கு நீயும் ஒரு ஆதரவா இருப்பேன்னு நான் பரலாளா நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனா ஒரே ஒரு நாள் என்னை ஏமாத்தி வாழ்க்கையே பாழாக்கிட்டீ ஐயோ நான் நிரபராதின்னு உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னே எனக்கு தெரியலையே தேவையில்லை நீ உங்க அண்ணனுமா சேர்ந்து இப்படி என் பிள்ளைய நிரந்தரமா பிரிச்சு விடுவீங்க எனக்கு முந்தையே தெரிஞ்சிருந்தா போனா போகுதுன்னு உனக்கு கட்டியாவது தொலைச்சிருப்பேனே என்னை கொல்லாதே என்னை கொல்லாதே நான் எந்த குத்தமும் செய்யல ஆனாலும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்னை மன்னிச்சிடு என்னை மன்னிச்சிடு மன்னிப்பு மனசு உடைச்சிட்டு மன்னிப்பு என் தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டு மன்னிப்பு மன்னிப்பா இனியும் முகத்திலேயே விழிக்க மாட்டேன் தடுக்காதே பாரு இவங்க தாண்டா உங்க அப்பா நீ போய் சொல்ற எங்க அப்பா குடிச்சில இருக்காரு நீ அங்க போய் விடு இல்லடா கண்ணா இவங்க தாண்டா உங்க அப்பா ஆமாடா இல்ல என்னை விடு உங்க அப்பா தான் வேணும் கண்ணா 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 நான் சொல்றத கேளுடா நான் தாண்டா உங்க அம்மா அம்மா இல்ல உங்க அம்மா ஊரு போயிருக்கு நீ அப்பாட்ட போய் என்னை விடு கண்ணா விடு என்ன கபாலி காட்டி கொடுத்ததுக்காக கிடைச்ச இந்த காசு என்ன கவுத்தடிச்சு நீ காட்டி கொடுக்கல கண்ணனை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்காகவும் இல்ல உன் தங்க கல்யாணத்துக்கு எங்க அன்பளிப்பா இதை வச்சுக்க தங்கச்சி கல்யாணமா நீங்க ஒண்ணு நான் தப்பு கணக்கு போட்டேயா தப்பு கணக்கு போட்டேன் கபாலி தேடி வந்த லட்சுமிய திருப்பி அனுப்ப கூடாதப்பா இல்லைங்கம்மா லட்சுமியா இருக்கட்டும் ஆளா இருக்கட்டும் என் குடிசைக்கு இது வாசல் வழியா வரல கொல்ல பக்கமா வந்தது எனக்கு வேணாங்க மன்னிக்கணும் கபாலி முதலாளி பணம் தான் ஏழை ஏமாத்தும்னு சொல்லுவாங்க இப்ப என்னடா ஏழை பணத்தை ஏமாத்துறான் உங்க குழந்தைன்னு சொல்லி ஊட்டி வளர்த்து அது மேல உயிரே வச்சிருப்பீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எவனாவது வந்து இது ஏன் குழந்தை அப்படின்னு சொந்த கொண்டாடுவான் உங்களை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துவான் பணம் வாங்கிக்கன்னு சொல்லி உங்க குழந்தைய வாங்கி அவங்கிட்ட கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்க பைத்தியம் தான் பைத்தியம் பைத்தியமா ஏ பைத்தியா 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 பைத்தியே மெல்ல பேசு பாத்து போகாது என்னது மருந்து ஏன் பொண்ணு கர்ப்பமா இருக்கு அப்படின்னா குழந்தை வர்றது ஐயோ அது மட்டும் வேண்டாம் நீங்க புள்ளைய பொத்துருவீங்க அதை வளர்க்க முடியாம கொண்டு போய் கோயில போடுவீங்க என்ன போல எவனாவது ஒருத்த வந்து அதை எடுத்துக்கிட்டு போய் வளர்த்து கடைசியில பறி கொடுத்து நாயா பேயா அலைஞ்சு நடுத்தருவுல நிப்பா இதுக்கெல்லாம் யார் காரணம் நீங்க புள்ளைய பறதுதானே காரணம் அதனால் பெண்ணு
நீ பிள்ளையை பராதே பெண்களே பிள்ளையை பராதீர்கள் சே பைத்தியம் யார் பைத்தியம் என்ன கேட்க மாட்டீங்களா பெண்களே பிள்ளையை பராதீர்கள் 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 பெண்களே உன் பேர் என்ன கண்ணே ஆ கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் மிட்டாய் தட்டுமா மிட்டாய் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் ஏய் எனக்கு என்ன மிட்டாய் வேணும் சாக்லேட் பிஸ்கட் மிட்டாய் கொடு நான் காத்து பாஸ் என்ன ஃப்ரீ பாஸ் பஞ்சவண்ணம் நீ ஜீவா கூட போய் எப்படியாவது ஆனந்தனை கூட்டிட்டு வந்திருப்பா நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி அவன் கால்ல கையில விழுந்தா கூட்டிட்டு வந்துடுறேன் தங்கச்சி வாமா வாபா ஆனந்தன் இல்லையா நீ யாரம்மா அவருடைய மனைவியா ஆயிருக்கணும் ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு தெரியுதம்மா நீ இருக்கிற நிலையில இங்க ஆனந்தனும் இல்ல உனக்கு ஆனந்தமும் இல்லைன்னு தெரியுதம்மா அண்ணா இப்ப என்ன செய்யறது அவரை கூட்டிட்டு போலான்னு வந்தோமே ஏம்மா அவர் எங்க இருக்காரு எனக்கே தெரியலம்மா கண்டுபிடிக்கவும் முடியல குழந்தைய பிரிஞ்ச ஏக்கத்துல எந்த குழந்தைய பார்த்தாலும் கண்ணா கண்ணான்னு கத்திக்கிட்டு தெருவெல்லாம் ஓடுறதாக கேள்விப்பட்டேன் எவ்வளவு பெரிய தவறு நடந்து போச்சு நான் பெத்த குழந்தைங்கிற சுயநலத்துல ஒரு நல்லவரோட புள்ள பாசத்தை அழிச்சிட்டேன் எந்த குழந்தைய பிரிஞ்சு நான் தெருவெல்லாம் அலைஞ்சனும் அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுத்த தெய்வத்தை தேடி நான் ஊரெல்லாம் அலைய போறேன் வாங்க என்ன போல வரேம்மா கண்ணா நீ ஃபர்ஸ்ட்ல போடுற கண்ணா கண்ணா எவ்வளவு நேரம் அவனை தேடுறது எங்கடா போயிருந்தேன் யாரு எனக்கு தெரியல அதுக்குள்ள மறந்துட்டியா நான் தாண்டா அவங்க அப்பா இல்ல அவங்க அப்பா டிப் டாப்பா இருப்பாரு நீ யார பிச்சைக்காரன் ஆமா நான் பிச்சைக்காரன் தான் ஆனா நீ கேட்டதெல்லாம் வாங்கி தருவேனே மூணு கால் சைக்கிள் வாங்கி தரல இப்ப ரெண்டு கால் சைக்கிள் வாங்கி தரேன் நீ கூட வந்துரு ஒரு அப்பாவும் மனுஷனை போட்டு இப்படி அநியாயமா அடிச்சிட்டீங்களே நீங்க நல்லா இருப்பீங்களா போமா உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா இவன் லேசுப்பட்ட ஆள் இல்ல இவன் பிள்ளை பிடிக்கிறவன் இவனா ஐயோ இல்ல ஐயா இல்ல பெள்ளைய பறி கொடுத்துட்டு பைத்திய மாதிரி அழையிற இவரு இப்படி சித்திரவதை செஞ்சிட்டீங்களே போங்க ஐயா போங்க நீ பார்க்க பார்க்க என் நெஞ்சு துடிக்குது எப்படி இருந்தேன் எப்படி வாழ்ந்தேன் இப்ப இப்படி அடிபட்டு கிடக்குறிய உனக்கே இந்த தலைவிதி ஐயோ காற்றே மெல்ல வீசி
தங்கச்சி. பாத்தியா அண்ணே, எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஆதரவு கொடுத்த நீயே இவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே அண்ணே. ஆனந்தம் இந்த நிலைக்கு வர்றதுக்கு காரணம் குழந்தை அவனை விட்டு பிரிஞ்சதுதான். அதுக்கு காரணமா இருந்தவன் நான். அந்த குழந்தைய கொண்டாந்து சேர்க்க வேண்டியது என் வேலை. உண்மையா சொல்ற, உனக்கு வேண்டியது ஆனந்த, ஆனந்தனுக்கு வேண்டியது குழந்தை. இதுக்காக என் உயிரை விடவும் தயார். நீ ஜாக்கிரதையா பாத்துக்கோ, நான் வர்றேன். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் போல் இருக்கு. ஏன் ஜீவா அப்படி சொல்றேன்? இப்போ எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. ஆனால் நான் பெத்த குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடுற பாக்கியத்தை மட்டும் அடையலையே. ஐயா, ஐயா கபாலி, ஆனந்தம் கிடைச்சிட்டாரா? அவர் வரக்கூடிய நிலையில இல்லைங்களே. ஏன், என்ன ஆச்சு? நாம எல்லாம் சேர்ந்து அவருக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டோம். தெருவில் போற குழந்தையெல்லாம் பார்த்து கண்ணு கண்ணுன்னு தூக்க ஆரம்பிச்சுட்டோம். ஜனங்க பூரா புள்ள பிடிக்கிறவன் நினைச்சு அவனை விரட்டு விரட்டுன்னு விரட்டிக்கிட்டு இருக்காங்க. நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. அது சரி, கண்ணன் எப்படி இருக்கான்? அவன் இன்னும் ஆனந்தனோட பிள்ளையாத்தான் இருக்கான். ஓஹோ, நான் அவனை பார்க்கலாமா? வாங்க. கண்ணா, கண்ணா, கபாலி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ண சந்தோஷமா இருக்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்கே இருந்தா அவன் நிச்சயமா குணமாயிடுவான். அதோட எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆகட்டுங்க, ஆனந்தனுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு உங்களுக்கு இந்த உபகாரமாவது செய்யறேன். இருக்கிறங்க, ரொம்ப நன்றிங்க. ஆனந்தன் புள்ள பைத்தியம் பிடிச்சாரேரா? அந்த புள்ள கண்ணனும் ஆனந்தங்கிட்ட போகணும்னு ஒரே பிடிவாதமா இருக்கிறான். சேகரும் ஜீவாவும் அந்த பையன் மேல பைத்தியமா இருக்கிறாங்க. இந்த பைத்திய நிலைமையிலாவது நம்ம காரியத்தை சாதிக்க முடியுமான்னு பாருங்க. அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த காரியத்தை முடிச்சிட்டேன். கண்ணா, கண்ணா, இங்க எப்படி வந்த? நீ வரல, நான் தான் உன்னை கொண்டு வந்தேன். என் கண்ண எங்க? என் கண்ண எங்க? எப்படி எப்படி வருவா? எப்படியாவது கண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன். என் கண்ண சேகரைய வீட்டுக்கு போயிருக்க. கபாலியா, காட்டு கொடுத்தவனுக்கா கருணை பிறந்திருக்கு? இல்ல இல்ல, அவனால காட்டி கொடுக்கத்தான் முடியுமே தவிர என் கண்ணனை கொண்டு வர முடியாது. முடியாது, முடியவே முடியாது. இல்ல, நிச்சயமா கூட்டிட்டு வந்துடுவார். முடியாது, என் கண்ணனுக்கு ஏதோ ஆபத்து, கண்ணனுக்கு ஆபத்து. அண்ணா, கண்ணா. அம்மா, அப்பா கிட்ட போமா? அப்பா கிட்டயா போ? போறமே. Thank you.
கடதாசில கையெழுத்து போடு, இல்ல உனக்கும் அந்த புள்ளைக்கும் ஆபத்து. சாவியை கொடுத்துரு. கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? உயிரே வாங்கிடு. ராமா கொடுக்க மாட்டேன். ஏன் பிள்ளையா துடிக்க வச்ச? உன்னை துடியா துடிக்க வைக்கிறேன் பாரு.
நீ கொடுக்க மாட்டே இல்ல கொடுக்க மாட்டே இந்த பார் இது உன் மேல போறோம் பார் போ போடி தேள் இங்க இருக்கு அண்ணா பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் பணத்தை வச்சு மனிதர்களை சம்பாதிக்கலாம் ஆனா பணத்தினால உள்ளங்களை சம்பாதிக்க முடியாதுங்கிறத தெளிவா உணர்ந்துட்டேன் ஆனந்தா கண்ணனுடைய பிஞ்சு உள்ளத்துல நீதான் நிறைஞ்சிருக்கு அண்ணா இந்தாங்க குழந்தை இனிமே உங்களுக்குத்தான் சொந்தம் தங்கு சுட்டாலும் வெள்ளையா இருக்குன்னு சொல்லுவாங்க அத நிரூபிச்சுட்ட நன்மை செஞ்சா நன்மைதான் வரும் அப்படின்னு உன்னால நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அதுக்கு உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் இல்ல அந்த பரிசு சாதாரணமான பரிசு கொடுத்தா இங்க தொலைச்சு விடுவேன் தொலைக்காத பரிசு எப்பவும் உங்ககிட்டே இருக்கணும் அது நவரக்கூடாது அது வருகக்கூடாது கண்ண மட்டும் இல்ல இந்த வீடே உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லும் ஐயோ நான் தனிக்காடு ராஜா என் கைய நம்பி என் காலையும் நிக்கிறவன் என் பையனை என்கிட்ட கொடுத்துட்டீங்க அது போதும் வேற எந்த வார்த்தையும் என் தலையில போடாதீங்க உன்னால தாங்க ஆனந்தா குடிசையில இருந்து கோபுரத்துக்கு வந்துட்டா மறுபடியும் குடிசைக்கு போ நான் ஒருத்து மட்டும் கோபுரத்துக்கு வந்தா போதுமா இந்த நாட்டில் இருக்கிற குடிசைகள்லாம் என்னைக்கு கோபுரமாகுதோ அப்ப நானும் அங்க வருவேன் அது வரையிலும் நான் அவங்களோட தான் இருக்கேன் ஆனந்தா அன்பில்லாதவங்க எல்லாத்திலயுமே உரிமை கொண்டாடுவாங்க அன்பு உள்ளவங்க மத்தவங்களுக்காக தன் உடம்புல இருக்கிற எலும்பு உத்தரவாங்கிக்கிறேன் வணக்கம்